குறுகிய கால இடைவெளியில சிங்கப்பூர் நகரில் உங்களை எல்லாம் சந்தித்து உரையாடுகின்ற ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா மணிமாறன் அவர்களே, ஐயா புருஷோத்தமன் அவர்களே, இங்கே எனக்கு அருகில் அமர்ந்திருந்த அன்பழகரான அவர்களே, இன்னும் மற்றவர்களை எல்லாம் வந்து பெயர் சொல்லி அழைக்கின்ற அளவுக்கு எனக்கு இப்பொழுதுதான் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இரண்டு நாட்களாக என்னுடன் வந்த என்னுடைய நண்பர் சிங்காரவேல் அவர்களுக்கும் எனக்கும் நல்ல விருந்தோம்பலை அளித்த மணிமாறன் ஐயா துறவியார் அவர்களே, இங்கு தமிழ் உணவை பருகுவதற்கு அவரோடு தங்களுடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் முதற்கண் வணங்குகிறேன். கடல் கடந்த தமிழ் என்ற தலைப்பில் பேசுவதென்பது ஒரு பெரிய தலைப்பு. ஒரு குளத்து நீரை அல்லது ஆழியினுடைய நீரையோ ரகப்பையால் அள்ளி வேறொரு இடத்தில் கொட்டுவதற்கு ஒப்பாகும். ஏனென்றால் தமிழ் இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்தே தோன்றி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஐயா பாவாணர் அவர்கள் தமிழர்களுடைய வரலாறு கிமு 50,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று அவர் தன்னுடைய நூல்களில் எழுதியிருக்கிறார். 1940களில் அவர் இந்த கருத்தை எழுதியிருக்கிறார். இப்பொழுதெல்லாம் அவரை பற்றி கேலியும் கண்டலும் பேசுவார்கள். இன்றைக்கும் கூட தமிழகத்தில் இருக்கிற வரலாற்று ஆசிரியர்கள், தொல்லியல் தொழிலை சார்ந்தவர்கள் தமிழனுடைய வரலாறு, தமிழ் மொழியினுடைய வரலாறு கிமு 500 ஆண்டுகளுக்கும் முற்படவில்லை என்ற கருத்தை வலியுறுத்தி பதிவு செய்து வருகிறார்கள். சென்ற ஆண்டு தமிழருடைய வரலாற்றை தொகுக்க வேண்டும் என்ற அளவிலே, தொன்மையான தமிழருடைய வரலாற்றை தொகுக்க வேண்டும் என்ற நிலையில் சென்னையில் உள்ள ஒரு நண்பர் மதுரையிலே ஒரு 25 தமிழறிஞர்களை கூட்டி இந்த தமிழருடைய வரலாற்றை எப்படி தொகுப்பது என்பதை கருத்துரை கூறுங்கள் என்று அழைத்திருந்தார். ஏறக்குறைய 75,000 ரூபாய் செலவு செய்து அவர்களுக்கு பயணப்படி அளித்து அந்த தமிழ் உணர்வாளர் எனது அன்பிற்குரிய நண்பர் வேலாயுதம் அவர்கள், அவருடைய சித்த மருத்துவமனை இங்கே சிங்கப்பூரில் கூட இருக்கு, அல்மா சித்த மருத்துவமனை பேர். அந்த கூட்டத்தில் பேசியவர்கள் எல்லாம் தமிழனுடைய வரலாறு கிமு 500 ஆண்டுகளுக்கு முற்படவில்லை என்பதை உறுதியாக சொன்னார்கள். இதே கருத்தை வலியுறுத்தி தான் தமிழுக்கு செம்மொழி வழங்கிய செம்மொழி நிலையை வழங்கிய மத்திய அரசு, இந்திய அரசு தமிழினுடைய வரலாறு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று அவர்கள் ஒரு குறிப்பை சொன்னார்கள். இவையெல்லாம் தமிழருடைய, தமிழ் உணர்வாளர்களுடைய உள்ளங்களை சிதைக்கின்ற, காயப்படுத்துகின்ற அறிவிப்புகள். மதுரையில் நடந்த கூட்டத்திலே ஒரு முடிவும் அவர்களால் எடுக்கப்பட இயலவில்லை. தமிழனுடைய வரலாறு கிமு 50,000 ஆண்டுகளில் தொடங்குகிறது என்று பாவாணர் கூறிய அந்த கருத்தை ஒட்டி உங்களுக்கு சிறிய குறிப்பு. இந்த உலகம், உலக வரலாறு, பேரண்டம், அண்டம்,
இவையெல்லாம் தோற்றியதை பற்றி இன்றைக்கு என்ன அறிவியல் கூறுகிறது என்று நான் பார்க்கின்ற பொழுது, ஏறக்குறைய 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் உருவானது என்று அறிவியல் சொல்கிறது. இந்த உலகம் உருவான போது அது ஒரே கண்டமாக இருந்தது. பின்னர் ஏற்பட்ட அந்த இயற்கையினுடைய மாறுபாடுகளால இடையிலே கடல் புகுந்து அதை இரு பெரும் கண்டங்களாக உருவாக்கிட்டு, அதனுடைய வடபகுதி லாரேஷியா என்றும் தென்பகுதி கோண்டுவானா என்றும் அழைக்கப்பட்டது. இவையெல்லாம் அறிவியலாக சொல்லுகின்ற கருத்துக்கள். இந்த தென்பகுதியில் அமைந்திருந்த நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அமைந்திருந்த அந்த கோண்டுவானா என்ற கண்டம் பல கோடி ஆண்டுகளாக பல்வேறு இயற்கை சீற்றங்களின் காரணமாக பல நாடுகளாக பிரிந்தது. இன்றைக்கும் கூட நீங்கள் அந்த நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம், அந்த வரைபடத்தில் உள்ள நாடுகளை எல்லாம் வெட்டி அதை ஒன்றாக இணைத்து பார்ப்பீர்களே, ஆனால் அவையெல்லாம் ஒரு கண்டமாக உருவாகும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய அந்த வளைந்த பகுதியை பார்த்திருப்பீர்கள். அந்த வளைந்த பகுதியை தென்னமெரிக்காவோடு சரியாக இணைக்கலாம். இப்படி இந்த கோண்டுவானா என்ற கண்டம் உடைந்து சிதறி பல நாடுகளாக பிரிந்ததை பற்றிய ஒரு கருத்து ஏறக்குறைய 20வது நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே அறிவியலாளர்கள்ட்ட இல்லை. 1924 வெகனர் என்ற ஒரு அறிவியல் ஆய்வாளர் நிலத்துக்கடியே தட்டுகள் மிதந்து கொண்டிருக்கின்றன, அந்த நெருப்பு குழம்பின் மேல் தட்டுகள் மிதந்து கொண்டிருக்கின்றன, இந்த தட்டுகளுடைய அசைவினால்தான் இயற்கையிலே எரிமலை வெடிப்புகள், நில அதிர்வுகள், வாழிப்பேரலைகள் இவையெல்லாம் உருவாகின்றன என்ற ஒரு கருத்தை சொன்னார். முதன் முதல்ல அவர் தான் சொன்னார். அதை அப்பொழுது இருந்து அறிவியலாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வெகனர் தியரி என்று பெயர் அதற்கு. அதற்கு பிறகு அந்த தட்டுகளை எல்லாம் அவர் டெக்டானிக் பிளேட்ஸ் என்று அவர் பெயர் வைத்தார். கண்டங்கள் எவ்வாறு பிரிகின்றன என்ற கருத்து கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிங்கிற ஒரு அறிவியல் கொள்கையில் விளக்கப்பட்டது. எனக்குரிய இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்ட அறிஞர்கள் 1962 இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட், டெக்டானிக் பிளேட்ஸ், மூமெண்ட்ஸ் ஆஃப் டெக்டானிக் பிளேட்ஸ் இவையெல்லாம் உண்மை என்ற அளவில் ஏற்றுக்கொண்டு இந்த உலகம், உலகில் உள்ள நாடுகள் சிதைந்து விரண்டு பல்வேறு நாடுகளாக பிரிந்த உண்மையை ஏற்றுக்கொண்டார்கள். இது அறிவியல் கூறுகின்ற செய்தி. இந்த கோண்டுவானா கண்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் குமரி கண்டம் இருந்தது. குமரி கண்டம் என்பதுதான் தமிழனுடைய தாய் நிலம். இந்த கருத்தை சங்க இலக்கியங்களும் திரையனார் அகப்பொருள் மற்றும் பிற்கால இலக்கியங்கள் எல்லாம் அதை பற்றி குறிப்பிட்டு சொல்கின்றன. இந்த இடைக்காலத்திலே 1920-30களில் தேவரையா பாவாணர் இந்த குமரி கண்ட கொள்கையை வலியுறுத்தி ஒரு ஆய்வுக் கட்டுரையை சென்னை பல்கலைக்கழகத்தில் அனுப்பிய போது இது ஆய்வுக்கு தகுதியற்ற கட்டுரை என்று திருப்பி அனுப்பப்பட்டது. தமிழ் அறிஞர்களிலே பல பேர் குமரி கண்டம் என்பது ஒரு கற்பனை கண்டம், தமிழர்கள் தங்கள் பெருமையை உயர்த்தி கொள்வதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு உண்மையற்ற செய்தி என்றெல்லாம் அவர்கள் பேசி வந்தார்கள், எழுதி வந்தார்கள். ஆனால் பாவாணர் கடைசி வரையில் அந்த குமரி கண்ட கொள்கையை பற்றி நின்றார்.
அவருக்கு பிறகு அந்த கொள்கையை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டது. தமிழ் அறிஞர்களிலே பல பேர் அதை நிறுவுவதற்கான சான்றுகள் இல்லை, ஆகவே இதை ஒரு கற்பனை கண்டம் என்றுதான் நாம் கூற வேண்டும் என்ற அளவிலே அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். இந்த பாவாளருடைய குமரி கண்ட கொள்கை என்னை வெகுவாக தொட்டது. இதனுடைய உண்மைகளை அறிய வேண்டும், இதற்கு வரலாற்று தொடர்பான சான்றுகளை அளிக்க வேண்டும், அறிவியல் தொடர்பான சான்றுகளை கொடுத்து நிறுவ வேண்டும் என்ற ஒரு உணர்வு எனக்கு ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளாக அதற்கான சான்றுகளை எல்லாம் நான் தேடி அழைத்தேன். தமிழ் அறிஞர்களை பொறுத்த வரையில் சங்க இலக்கியங்களை பற்றி பேசுவார்கள், தொல்காப்பியத்தில் பேசுவார்கள், பிற்கால பக்தி இலக்கியங்களை பேசுவார்கள், அதற்கு விளக்கம் தருவார்கள், அறிவியலை பற்றி பேச மாட்டார்கள், வரலாற்றை பற்றி பேச மாட்டார்கள், இன்னும் நிலவியல், புவியியல், ஆழ்கடலியல் இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ இருக்கிற தமிழறிஞர்களுக்கு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழறிஞர்களுக்கு அத்தனையும் தெரிந்திருந்தது. அக்காலத்து சங்ககால புலவர்கள் எல்லாம் அனைத்து துறையிலும் அறிவியல் துறை உள்ளிட்ட அனைத்து துறையிலும் அறிஞர்களாக இருந்தாங்க. அவர்கள் எழுதி வைத்ததை சரியாக புரிந்து கொள்ளாமல் இடையில ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களால தமிழருடைய நிலைமை மிக மிக தாழ்வான ஒரு நிலைக்கு வந்தது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக. இப்ப இந்த கோண்டுவானா கண்டம் உடைந்த போது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தென்னிந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் உருவாகின. மடகாஸ்கர், லட்சத்தீவுகள், மாலத்தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவு, இது போன்ற சிறு சிறு தீவுகள் எல்லாம் ஏறக்குறைய 20,000 ஆண்டுகளுக்கு பிறகு உருவானவை. இது இந்த அறிவியல் செய்திகள் அது சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அது அதை பற்றி பேசுவதென்றால் பல மணி நேரமாகும். இந்த குமரி கண்டம் அழிந்த பிறகு இலங்கை, அந்த அழிவு காலத்துல தான் இலங்கை வந்து தமிழ்நாட்டிலிருந்து பிரியுது. அது வரையில இலங்கை தமிழ்நாட்டோடு இணைந்திருந்த ஒரு நாடு. இந்த குமரி கண்ட கொள்கையை நாம் வலியுறுத்தி அதை முன்னிறுத்தி அதற்கான சான்றுகளை அளித்து நாம் அந்த கொள்கையை நிலைநாட்டாமல் போய்விட்டால் தமிழனுடைய வரலாறு 500 ஆண்டுகளில் தான் அடங்கும். தமிழனுடைய உயிர் மூச்சான கொள்கை இந்த குமரி கண்ட கொள்கை. இதற்கு எங்கெல்லாம் நாம் சான்றுகளை தேட முடியுமோ அதை தேடி பார்க்கின்ற போது முதலில் கிடைப்பவை சமய இலக்கியங்கள். சமய இலக்கியங்கள் என்று சொல்கின்ற அளவில் குறிப்பாக மேலை நாட்டு சமய இலக்கியங்கள், சுமேரிய இலக்கியம், பாபிலோனிய இலக்கியம், போனிஷிய இலக்கியம், உகாரிக் என்ற நாட்டினுடைய இலக்கியம், எகிப்திய இலக்கியம், கிரேக்க இலக்கியம், அரபு இலக்கியம், இவையெல்லாம் அந்த வெள்ளத்தை பற்றி குறிப்பிடுகின்றன. ஒரே மாதிரி ஒரே கருத்தை, ஒரே கதையை நான் சொன்ன இத்தனை நாடுகளினுடைய இலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன. அவர்களையும் தாண்டி சமஸ்கிருதத்தில் மனுஸ்மிருதி, மனு நூல் என்ற ஒரு நூலில் இந்த உலகத்தை ஒரு பெருவெள்ளம் அழித்ததற்கான செய்தி வருகிறது. இதற்கு பிறகு நமக்கு தமிழகத்துக்கு நாம் வரும்போது இறையனார் அகப்பொருள் மிக தெளிவாக கூறுகிறது இந்த குமரி கண்ட அழிவை பற்றி. அதைத் தொடர்ந்து வருகின்ற புறநானூறு, சிலப்பதிகாரம் போன்ற நூல்கள் எல்லாம் அந்த குமரி கண்டத்தை அழிவை பற்றி கூறுகின்றன. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று சிலப்பதிகாரம் சொல்லுது. பகுருளி ஆற்று பல மலை தொடர்கள் இருந்த அந்த குமரி கண்டத்தை
கொடும் கடல் கொள்ள கடல் கொண்டது என்று தெளிவாக சிலப்பதிகாரம் சொல்கிறது. அதே கரையனாராக பொருள் சொல்கிறது. இந்த உலகத்தில் தோன்றிய முதல் பேரரசு எது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, குமரிக்கண்டத்தை ஆண்ட பாண்டிய பேரரசு தான் உலகின் முதல் பேரரசு என்பதற்கான சான்றுகள்லாம் தெளிவாக இருக்கு. இந்த குமரிக்கண்டத்தில் இருந்த பேரரசு எப்பொழுது நிலை கொண்டிருந்தது? கிமு 20,000 ஆண்டுகளில் குமரிக்கண்டத்திலே பாண்டிய பேரரசு நிலை கொண்டிருந்தது, ஆட்சி செய்தது. இந்த வெள்ளம் எப்போ வந்தது? இந்த இயற்கை பேரழிவு எப்பொழுது நடந்தது? இதை பற்றிய ஆய்வுகள் எல்லாம் இப்பொழுது அறிவியலாளர்களும் ஆழ்கடல் ஆய்வுகளும் அதை முன்னின்று நடத்தி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். கிமு 18,000 ஆண்டுகளிலிருந்து 12,000 ஆண்டுகள் வரையில், ஏறக்குறைய 6,000 ஆண்டு கால அளவில், இந்திய பெருங்கடல் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக கடலில் மூழ்கி போனது என்பதை இன்றைக்கு அறிவியல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, ஆழ்கடலியல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, நிலவியல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த இந்திய பெருங்கடலில் நிலை கொண்டிருந்த நிலப்பரப்பு தான் அந்த குமரிக்கண்டம். இரண்டு மீன்கள் நடுவிலே ஒரு செங்கோல், இதுதான் பாண்டியனுடைய அடையாளம். நீங்கள் மதுரைக்கு சென்றீர்கள் என்றால், அந்த மதுரை தொடர்புடைய நிலையத்தில் உள்ளே நுழையும் போது வலது பக்கத்தில் ரெண்டு மீன்கள், ஒரு வளைந்த செங்கோல், அந்த அதுதான் அவங்களுடைய எம்பளம், அடையாளம், இலைச்சது. இந்த மீன் என்ற அந்த தமிழனுடைய அந்த அடையாளம் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கு. தென்கொரிய நாட்டினுடைய கொடியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அது ஏறக்குறைய வந்து ஒரு வட்டத்திலே உள்ள பகுதியை அவர்கள் ஒரு அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். நீங்கள் இப்பொழுது அடுத்தது போய் பாருங்க. அந்த தென்கொரிய நாட்டினுடைய கொடியினுடைய நாட்டினுடைய அடையாளம் இந்த ரெண்டு மீன், ரெட்டை மீன். இந்த மீன் என்ற சொல்லுதாங்க உலகம் பூரா பரவி இருக்கு, எல்லா மொழிகள்லயும் இருக்கு. கிமு 1000-1500 ஆண்டுகளுக்கு முன்பு ரோமாபுரியில் ஆண்ட அரசுகளுடைய சின்னம் எது என்று பார்த்தால், அந்த ரெட்டை மீனும் அந்த வளைந்த கோபுரமும் தான். கிமு 1500 ஆண்டுகளில் ரோமாபுரியில் இருந்த மன்னருடைய அடையாளம் இரட்டை மீன், பாண்டியனுடைய இளைச்சலை இருந்திருக்கு. கிரேக்க நாட்டு கதையில பார்த்தீங்கன்னா 13 பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பு வருது. அந்த பாண்டியன் 1, பாண்டியன் 2, ரெண்டு பேர் வந்து மிகச்சிறந்த அந்த அரச மரபிலே சிறந்தவர்கள் என்ற குறிப்பு இருக்கு. இப்படி இந்த உலகம் முழுவதும் தமிழனுடைய அரசு, இவன் தமிழன் குடியேற போனான், வேலை செய்ய போனான், இங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போனான் என்று எழுதுவது, பிற்காலத்தில் வணிகத்திற்காக போனான் என்று எழுதுவது, இதெல்லாம் தவறான சிந்தனை. தமிழன் போய் எங்கெங்கெல்லாம் குடியேறினாலும் அங்கெல்லாம் ஆட்சி செய்திருக்கிறான். உலகம் முழுவதையும் ஆண்ட தமிழ் இனத்துக்கு ஒரு ஊரை ஆள்வதற்கு கூட இன்றைக்கு அதிகாரம் இல்லை. உலகம் முழுவதையும் ஆண்ட இந்த தமிழ் இனத்துக்கு ஒரு ஊரை ஆள்வதற்கு கூட இன்னைக்கு அதிகாரம் இல்லாமல் போய்விட்டது. இதெல்லாம் காலத்தினுடைய மிகப்பெரிய கோளாறு. இதெல்லாம் இந்த குமரிக்கண்டத்தில் இன்றைக்கு அறிவியல் நான் சொல்வதெல்லாம் கதை, தொன்மக்கதை, புராண கதைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அறிவியல் என்ன சொல்லுகிறது என்பதைத்தான் நான் வந்து பொதுவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிமு 35,000 ஆண்டிலிருந்து 25,000 ஆண்டு வரையில பனிக்காலம் இந்த உலகை சூழ்ந்திருந்ததாக அறிஞர்கள் சொல்றாங்க. ஐசேஜ் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஐசிஏஜ் பனிக்காலம்.
இந்த பனிக்காலத்திலே வந்து கடல் எல்லாம் வந்து பனிக்கட்டியாக மாறி போனதுனால மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு நடந்தே செல்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. இந்த பனிக்காலம் கிமு 25 ஓரளவுக்கு முடிவடைந்து அந்த பனி உருகல் காலம் கொஞ்சம் கொஞ்சம் தொடங்குது. இந்த பனி உருகல் காலத்திற்கு முன்பே குமரி கண்டத்து தமிழர்கள் உலகம் முழுவதும் போயிட்டாங்க. மெக்சிகோ வரையில போயிருக்காங்க, பெருவில் இருக்காங்க, கௌதமாலாவில் இருக்காங்க. அதே மாதிரி இங்க தெற்க கிழக்க கொரியா, ஜப்பான், இன்னும் இப்போது கூட மனிதர்கள் செல்வதற்கு வஞ்சப்படுகின்ற சாலமன் தீவுகள், ஈஸ்டர் தீவுகள், இங்கெல்லாம் தமிழர்கள் இருந்திருக்காங்க. சாலமன் தீவுங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, பசிபிக் கடல்ல இருக்கு. அதுக்கு இப்பொழுது கூட மக்கள் செல்வதற்கு அச்சப்படுகிறார்கள். அங்க வந்து பாறைகள்ல சிந்து வழி தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. சாலமன் தீவுகள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சிலைகள் இருக்கும், நீங்க தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்துருக்கலாம். இன்னும் அந்த சிலைகளை காட்சிக்காக வைத்திருக்கிறார்கள். இங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எப்படி அங்க போனாங்க? இந்த குமரிக்கண்ட அழிவிற்கு முன்பே போய்விட்டார்கள். இந்த குமரிக்கண்டம் அழிந்த போது கொஞ்சம் கொஞ்சமா அழிந்தது, ஒரே நேரத்தில் ஒரே இரவுல அழிஞ்சிட, கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல வடக்கு நோக்கி புலம்பெயர்ந்த தமிழர்கள் கிமு 12,000 ஆண்டுகள்ல முற்றிலுமாக அந்த வெள்ள பெருக்கு அழிந்தது. அதாவது பனிஉருகல் காலம் நிறைவு பெற்றது. இந்த பனிஉருகல் காலத்துல கடல் நீர் மட்டம் 400-500 அடிகள் வரை உயர்ந்ததாக அறிவியலாளர் சொல்கிறார். இந்த 400-500 அடிகளுக்கு இடைப்பட்ட இடங்கள்ல இருந்த எல்லா நிலப்பகுதிகளும் கடலில் மூழ்கின. அந்த 400 அடிக்கு மேலே இருந்த சில நிலப்பகுதிகள் தான் அந்த வெள்ளத்திலிருந்து தப்பித்தன. அந்த நிலப்பகுதிகள் எதுன்னா இன்றைக்கு இருக்கிற மொரீஷியஸ், செஷல்ஸ் தீவுகள், மடகாஸ்கர், இங்கே கார்சிகா, அமெரிக்கா கைவசம் இருக்கிற அந்த கார்சிகா தீவு, இலங்கை, அந்தமான் நிக்கோபா தீவுகள், இதெல்லாம் ஒரு 10,000-12,000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானவை. இதெல்லாம் அறிவியல் முறையில இன்றைக்கு அதை உறுதிப்படுத்திட்டாங்க. இப்போ இந்த பகுதிகள் எல்லாம் ஏறக்குறைய தமிழர்கள் இருந்த பகுதிகள், வாழ்ந்திருந்த பகுதிகள். இது 12,000 ஆண்டுகள்ல வந்து அந்த வெள்ளம், இயற்கை பேரழிவு, ஆழிப்பேரலை, இது போன்ற இயற்கை பேரிடர்கள்லாம் முடிந்து போன பிறகு தமிழர்கள் வாழ்விடம் தேடி அலைந்தார்கள். இவ்வளவு ஒரு பெரிய வெள்ளத்தை வந்து பேரழிவை தமிழர்கள் சந்தித்ததில்லை. ஆகவே அவர்கள் வடக்கு நோக்கி புலம்பெயர்ந்தார்கள். இறைநார் அகப்பொருள் சொல்லுது, தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருந்த மக்கள் வீடு இழந்து, நிலம் இழந்து, மக்களை இழந்து, உறவுகளை இழந்து தவித்த போது பாண்டிய மன்னன் நிலந்தர தெரிவில் பாண்டியன் என்பவன் தன் மக்களுக்காக இடங்களை தேடி கங்கை வரை சென்று அவர்களை குடியேற்றினான் என்று இறைநார் அகப்பொருள் சொல்லு. அதனாலதான் அவனுக்கு நிலந்தரு திருவிர் பாண்டியன் பேர். தன் மக்களுக்கு நிலத்தை, இழந்து போன நிலத்தை எல்லாம் அவர்களுக்கு காட்டி இந்த இடங்களை குடியேற்ற செய்தான் என்ற பொருளில் அந்த நிலந்தரு திருவிர் பாண்டியன் என்பதை பற்றி இறைநார் அகப்பொருள் சொல்லு. சிந்து வழியில தமிழர்கள் குடியேறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 1,000 ஆண்டுகள் 5,000 ஆண்டுகள் இடைவெளியில் நடக்குது. வெள்ளக்காலத்திற்கு பிறகு அழிந்து போன அந்த தமிழருடைய அனைத்து கூறுகளும் மீட்டெடுக்கப்பட்ட ஒரு இடம்தான் மதுரையும் ஆதிச்சநல்லூரும். தமிழகத்தினுடைய முதல் வேளாண் நாகரிகம்
அக்ரேரியன் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த நாகரிகத்தை குமரிக்கண்டத்தில் என்ன வகையிலே அவர்கள் அந்த வேளாண்மை தொழிலை செய்தார்களோ அதை வைகை ஆற்றிலும் தாமிரபரணி ஆற்றிலும் கரையிலும் அவர்கள் தொடர்ந்தார்கள். அதுதான் முதல் நாகரிக வேளாண்மை நாகரிகம். வெள்ளக்காலத்திற்கு பிறகு கிமு 10,000 ஆண்டுகளில் தமிழர்கள் உருவாக்கிய நாகரிகம் மதுரையெல்லாம் ஆதிச்சநல்லூர்லேயும் தான். இந்த கிமு 10,000 ஆண்டுகளில் உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் வேளாண்மை என்பது இல்லை, பயிர்தொழில் எவருமே செய்யவில்லை. அவர்களை என்ன சாப்பிட்டாங்க, வேட்டையாடி சாப்பிட்டாங்க, அன்றாட உணவை தேடி சாப்பிட்டாங்க. இந்த உலகத்திற்கு நெல்லை அறிமுகம் செய்தவன் தமிழன். நெல் நம்முடைய பயிர். ஏறக்குறைய 1000 மேற்பட்ட நெல் வகைகள் தமிழ்நாட்டில் இருந்தது. அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கு 200 வகையான நெற்பயிர்களை மன்னார்குடியில் இருந்த ஜெயராமன் என்பவர் மீட்டெடுத்து இன்னைக்கு வச்சிருக்கார். இந்த வேளாண்மை நாகரிகம் தான் சிந்துவெளி நாகரிகத்துக்கு போகுது. சிந்துவெளியில் வாழ்ந்த தமிழர்கள் வட இந்தியாவிலே இந்த நாகரிகத்தை கொண்டு செல்றாங்க. இந்த நகரிய நாகரிகம் அர்பன் சிவிலைசேஷன் என்பதை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்கள். இன்னைக்கு கீழடியில 10 தோண்டிட்டு அப்படியே மூடிட்டு போயிட்டாங்க. இந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கு எப்போ மக்கள் போய் குடியேறி அந்த நாகரிகத்தை வளர்த்தாங்க என்ற கணக்கை ஆய்வாளர்கள் சொல்லும்போது 1950களில் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் கிமு 2500 என்று வரலாற்று நான் அப்படிதான் படித்தேன். சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி எழுதிய தமிழ் வரலாற்று ஆசிரியர்கள் 2 கிமு 2500 அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு பாடநூலில் சிந்துவெளி நாகரிக காலம் கிமு 2500 அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. நான் இதெல்லாம் மறுப்பு தெரிவித்து கல்வி அமைச்சருக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கேன். தவறான செய்தியை மாணவர்களுக்கு சொல்லாதீங்க. 2000 வந்து பாம்பே அந்த மும்பை பக்கத்தில் அந்த கட்ச் பாம்பே வளைகுடாவில் ஓஎன்ஜிசி இந்த துரப்பண பணிகள் பண்ணும்போது 6 நீளத்திற்கு ஒரு துண்டு கண்டெடுத்தாங்க. அதை எடுத்து டெல்லியில் சென்று ஆய்வு செய்து பார்க்கின்ற போது அது உடைந்த கப்பலினுடைய ஒரு துண்டு என்று அது அறியப்பட்டது. அதனுடைய காலத்தை கிமு 7500 பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணதோடு இல்லை, அப்போது மனிதவள மேம்பாட்டுத்துறைய இந்த முரளி மனோகர் ஜோஷி ஒரு செய்தியாளர் கூட்டத்திலேயே சொல்றார், சிந்துவெளி நாகரிகம் கிமு 7500 முற்பட்டது. அதில் ஒரு நிருபர் கேட்கிறான், வெதர் த இண்டஸ் சிவிலைசேஷன் பிலாங் டு ஆரியன் ஆர் டிராவிடியன் கேட்கிறான். இது ஆரிய நாகரிகமா திராவிட நாகரிகமானு ஒரு நிருபர் கேட்கறதுக்கு அவன் என்ன சொல்றான், இட் இஸ் இந்தியன் சிவிலைசேஷன் சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பதிலே சொல்ல, அவருக்கு திராவிட நாகரிகம்னு சொல்ல மனசு இல்லை, ஆரிய நாகரிகம்னு சொல்றதுக்கு சான்றுகள் இல்லை, அப்படியே மழிப்பட்டு போயிட்டான். அதற்கு பிறகு 2002 பாகிஸ்தான் இஸ்லாமிய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கிட்டத்தட்ட 6 முகஞ்சதாரோ அந்த சைட்டுக்கு மேற்கே ஒரு 30 ஒரு அகழ்வாய்வு பண்ணி அந்த இடத்தை அவர்கள் அந்த பொருட்களை எல்லாம் ஆய்வு செய்து அந்த கார்பன் 14 சொல்லுவாங்க, கார்பன் 14 மெத்தட், அதுதான் அந்த ரசாயன ஆய்வு முறை. அதில் கொடுத்து பார்க்கும்போது அவர்கள் இந்த நாகரிகம் இந்த ஊரில் நாகரிகம் கிமு 9500 முற்பட்டது. பாருங்க எப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு இருக்கு. சிந்துவெளி நாகரிகம் கிமு 9000 ஆண்டுகளுக்கு இன்றைக்கு ஏறக்குறைய 11,500 12,000 ஆண்டுகள்.
உட்பட்டதுன்னு அறிவிச்சிடுறாங்க. அதெல்லாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. இப்போ இவ்வளவு செய்திகளும் வந்த பிறகு இந்த போன ஜூன் மாதம் தமிழக அரசு வெளியிட்டது சிந்து வழி நாகரிகத்தினுடைய காலம் கிமு 2500 எழுதலாம். இத மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லும் போது அவர்கள் என்ன தமிழனுடைய வரலாற்றை இவர்கள் மறைப்பதற்கான முயற்சிகளில் தான் ஈடுபட்டுருக்காங்க. அதாவது அமைச்சர்கள், முதலமைச்சர், பிரதம அமைச்சர் இவங்கெல்லாம் ஒரு கொள்கையில் இருந்தாலும் கூட இந்த அதிகாரிகள் என்ற இடத்துல இருக்கக்கூடிய பலர் இப்படிப்பட்ட தமிழை மறைப்பதற்கு மறுப்பதற்கான பணிகளை அது நேரு காலத்திலிருந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு நிலை. சிந்து வழியில் குடியேறிய அந்த தமிழர்களுக்கு அங்கே ஒரு பெரிய சிக்கல் வந்தது. அது என்ன சிக்கல் என்றால், அந்த 5 நதிகளிலும் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு வந்தது. எந்த வெள்ளத்திற்கு தப்பித்து சிந்து வழியில் போய் குடியேறினாங்களோ அந்த அதே நிலைமை வந்து சிந்து வழியில் அவர்களுக்கு ஏற்பட்டது. சிந்து வழியில் வெள்ளப்பெருக்கு வந்தது என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த அகழ்வாய்வு பண்ணுறாங்களோ மொகஞ்சதாரம், ஹரப்பா இந்த பகுதியில் அகழ்வாய்வு பண்ணும்போது 6-7 அடுக்குகள் ஒரு ஸ்லாப் மாதிரி மணல் படிஞ்சிருக்கு. 6-7 அடுக்கு படிஞ்சிருக்கு. அப்ப அந்த 6-7 முறையும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அந்த சிந்து நதியில. இதை தொடர்ந்து இந்த இடமும் நாம் வாழ்வதற்கு தகுதியற்ற இடம் என்ற அளவிலே சிந்து வழி தமிழர்கள் மேற்கே புலம்பெயர்கிறார்கள். மேற்கே போறாங்க, மேலை நாடுகளுக்கு போறாங்க, ஆப்கானிஸ்தான், ஈரான், இது வழியா ஈராக்குங்க போறாங்க. அங்க போய் குடியேறாங்க. அதுவும் மேடான இடமா பார்த்து, எதிர்காலத்துல இது மாதிரி வெள்ளப்பெருக்கு வராத இடமா பார்த்து குடியேறாங்க. இந்த நிகழ்வு வந்து கிமு 11,000 ஆண்டுகள்ல நடந்திருக்கும் என்பதற்கான சான்றுகள் இப்ப கிடைக்குது. இந்த வெள்ளம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டை விட்டு நான் வெளியில போறேன்னு இங்கே குடியிருந்தவங்களும் இருந்திருக்காங்க. சிந்து வழியில உயிருக்கு அச்சப்பட்டவர்கள் வெளியேறியிருக்காங்க. இதெல்லாம் பைபிள் சொல்லுது. The people came from the east and settled at the shores of Tigris. மக்கள் கிழக்கு திசையிலிருந்து வந்து குடியேறி இந்த தைகிரி சாற்றங்கரையில் தங்கினார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதுல இன்னொரு செய்தி அதுக்கு அடுத்தது வருது. The people spoke the same language and the same language's words. அந்த மக்கள் ஒரு மொழியை பேசினார்கள், அந்த ஒரு மொழியினுடைய சொற்களையே அவர்கள் பயன்படுத்தினார்கள். இது தெளிவா இருக்குங்க பைபிள்ல. 11வது அதிகாரம் ஜெனசிஸ் ஆதி ஆகமத்துல வருது. இப்ப கிழக்கே இருந்து வந்த மக்கள் யாருன்னா, இதுவரை எந்த ஆய்வாளர்களாலும் சொல்ல தெரியல. அது சில பேர் முந்திக்கிட்டு, சில பேர் அவங்கெல்லாம் யூதர்கள், அவங்க தான் கிழக்கேன்னு வர்றாங்க. சரி, அவங்க என்ன மொழியா பேசுனாங்க? அவங்க ஹீப்ரோ எப்ரே மொழி தான் பேசுறாங்க. இப்படி வந்து இந்த ஆய்வுகளை பண்ணின முழுக்க முழுக்க எல்லாம் ஐரோப்பியர்கள், எல்லாம் வெள்ளக்காரங்க. இன்றைய வரையில நேற்றைய செய்திகள் வரையில தமிழ்நாட்டில் நடக்கிற செய்திகளை வேறு மாதிரியாக சொல்லக்கூடிய ஒரு பொய் புலமை உடையவர்கள் இந்த வெள்ளக்காரன். அவருக்கு காரணம் வந்து அவன் வெள்ளையா இருக்கான், அவன் கருப்பா இருக்கும். இயேசுநாதரும் முகமது நபியும் நம்மளை மாதிரி என்ன மாதிரி கருப்பா தான் இருந்தாங்க. அந்த வீட்டிஷ் கலர்னு சொல்லுவோமா, மாநிறம், அப்படித்தான் இருந்தாங்க. இன்னைக்கு இயேசுநாதர் படத்தை பாருங்க, அந்த அம்மா மரியன்னை படத்தை பாருங்க, எல்லாம் வெள்ளக்காரன் போன மாதிரி இருக்கும். அவர் இயேசுநாதரை பார்த்தா அவர் ஜெர்மன்காரர் மாதிரி இருப்பார்.
எவ்வளவு பெரிய வரலாற்று மோசடி பார்க்க. இதெல்லாம் இந்த ஐரோப்பியர்கள் செய்த வரலாற்று மோசடியை சொன்னோம்னா அடுத்த 10 நாள் ஆகும். நான் கூட நான் ஒரு சில செய்திகள் எல்லாம் சொன்னேன். இப்படி அங்கே குடியேறியவர்களுக்கு பிறகு அங்கே இவங்க அந்த கிழக்கத்திய மக்கள் அங்கே குடியேறின பிறகுதான் மெசபட்டோமியாவில் வேளாண்மை தொழில் அறிமுகமாயிற்று. The people migrated from the Oriental region. தெளிவாக கூட எழுதுறாங்க வரலாற்று ஆசிரியர்கள். Introduced the agriculture in Iraq, Mesopotamia. அப்படின்னு அதுக்கு முன்னாடி அங்கே இருந்தவங்க என்ன செய்யலாம், வேட்டையாடி உணவு சாப்பிட்டாங்க, அன்றாடிக்கு சாப்பிட்டாங்க. இந்த அர்பன் சிவிலைசேஷன் நகரிய நாகரிகத்தை முதல்ல தமிழர்கள் தான் உருவாக்குறாங்க. தமிழர்கள் தான் உருவாக்கினாங்க என்ற செய்தியை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு யாருக்கும் தெரியல. ஃபாதர் ஹீராசன் ஒருத்தர் இருந்தாருங்க, பம்பாய் பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருந்தார். அவர் ஒரு ஐரிஷ்காரர், ஒரு ஃபாதர். அவருக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, ஹிந்தி, சமஸ்கிருதம் எல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் ஒரு பன்மொழி புலவர். அவர் தான் முதன் முதல் என்ன சொல்றாரு, சிந்து வழி நாகரிகம் தமிழருடைய நாகரிகம் அப்படின்னு 1932 சொன்னார். உலகத்திற்கு முதல் முதல்ல தமிழர்களை அறிமுகம் செய்தது ஃபாதர் ஹீராஸ் என்ற ஹாலண்டுக்காரர், இந்த ஐரிஷ்காரர். அதன் பிறகு ஒரு 4 ஆண்டுகள் கழித்து என்ன சொல்றாரு, சுமேரியர் என்ற ஒரு இனம் சிந்து வழியிலிருந்து குடிபெயர்ந்து மெசபட்டோமியா சென்று அங்கு வாழ்ந்தார்கள். அந்த சுமேரிய இனம், த சுமேரியன்ஸ் வேர் நன் பட் தமிழ்ஸ், தெளிவாக எழுதுறார். சுமேரியர்கள் தமிழர்களே அப்படின்னு அவர் எழுதுறார். இதை எழுதின பிறகு இந்தியாவில் உள்ள இந்த ஆரிய சார்புடைய வரலாற்று ஆசிரியர்கள்லாம் இவன் கிருக்கன் வைத்தியக்காரன், இவருக்கு வரலாறே தெரியல, இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்னு எழுதுறான். அவர் ஃபாதர் ஹீராஸ் எழுதுனதுக்கு பிறகு அவர் மிக தெளிவாக அந்த வந்து இந்த ஓரியண்டல் ட்ரவிடியன் கல்ச்சர்னு அழகாக எழுதியிருக்கார். இந்த பாம்பே செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியில் ஒரு பிரின்சிபாலாக இருந்து ஓய்வு பெற்றவர். இந்த செய்திகள் எல்லாம் நான் அறிய வேண்டும் என்பதற்காக 2015 பாம்பே அந்த கல்லூரிக்கு போய் அந்த நூல் நிலையத்தில் ஒரு அம்மா, பெங்களூர் லேடி ஒரு அம்மா இருந்தாங்க, கேட்டேன். இது மாதிரி ஃபாதர் ஹீராஸ் எழுதின மேனுஸ்கிரிப்ட்லாம் அங்கே கைப்பொடிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை பார்க்கணும்னு. அந்த அம்மாவுக்கு ஒரே வியப்பு, நீ யாருமே இது வரல எழுத்தவங்க கேட்குறீங்க, நீங்கள் தாங்க முதல்ல வந்து கேட்குறீங்கன்னு. அப்புறம் சில இதெல்லாம் எடுத்து காட்டினாங்க, எங்கிட்ட கைப்பட எழுதியிருக்கேன். அதில் பாதி நூல்களாக வந்திருக்கு, மீதி நூல்களாக வரல, அப்படியே எழுத்து படிவத்திலே இருக்கு. இன்றைக்கு அந்த கிறிஸ்துவ பாதிரிமார்களுக்கு இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் அச்சு அச்சு மக்கள்கிட்ட கொடுக்கணுங்கிற சிந்தனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சிந்தனை வேற மாதிரி போயிட்டு இருப்பேன். அதனால இது அவங்க கவனிக்க போறதில்லை. நான் அந்த மாட்ட சொல்லிட்டு வந்தேன், இதை 10 ஆண்டுகள் வச்சிருங்க, ஒன்று பண்ணாலும் பரவாயில்ல, பத்திரமாக அதை பூச்சரிக்காமல் வச்சிருக்கேன். இப்போ அந்த ஃபாதர் ஹீராஸ் சொன்ன செய்திகளுடைய அடிப்படையில் 1850 பிறகு அமெரிக்காவிலிருந்தும் பிரிட்டனிலிருந்தும் பல அறிஞர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள் ஈராக் முழுவதும் ஏறக்குறைய வந்து எல்லா ஊர்லேயுமே அகழ்வாய்வு பண்ணிட்டான். ஈராக்லேயும் ஈரான்லேயும் அகழ்வாய்வு பண்ணியிருக்காங்க. அவ்வளவு ஊர்களை அகழ்வாய்வு பண்ணி அந்த சுமேரியன் ஸ்கிரிப்ட் அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. அப்போ எப்படி அவங்க எழுதியிருக்காங்க, ஒரு 3 அடிக்கு 3 அடி களிமண் தட்டு, களிமண்ணால் ஒரு பலகை மாதிரி செய்வாங்க. அது பச்சையாக இருக்கும்போது அதில் எழுதுவாங்க, அதை அப்படியே எடுத்து சூளையில் போட்டு சுடுவாங்க, பானை சுடுற மாதிரி அதை அப்படியே எடுத்து வச்சுக்குவாங்க. இதுதாங்க அவங்க பேப்பர்.
சுமேரியர்கள் எழுதின பேப்பர் அதுதான் களிமண் தட்டு, கிளே பிளேட்ஸ். அவங்க எழுதின அந்த எழுத்து முறையை வந்து இப்போ யூனிஃபார்ம் லெட்டர்ஸ், ஆப்பு எழுத்து முறை என்று அவர்கள் ஐரோப்பியர்கள் பேர் வச்சுருக்காங்க. அது மேலே பெருசாக இருக்கும், கீழே சின்னதாக வரும். இந்த ஆப்பு வந்து அப்படி இருக்கும் பாருங்க, அதனால அந்த யூனிஃபார்ம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இதை ஆய்வு செய்து நூற்றுக்கணக்கான நூல்கள் அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க. வெள்ளக்காரவங்க தான் எழுதினவங்க, தமிழர்கள் அந்த பேர் கூட ரொம்ப பேருக்கு தெரியாது. இதை பற்றிய செய்திகள் நூற்றுக்கணக்கான நூல்கள் வெளியில் வந்துடுது. அந்த இலக்கியங்களெல்லாம் ஆழ்ந்து படித்து பார்த்தோம்னா தமிழன் தான் எழுதியிருக்கான், தமிழ்நாட்டை பற்றி தான் எழுதியிருக்கான், தமிழ் மொழியை பற்றி எழுதியிருக்கான், தமிழனுடைய கலாச்சாரத்தை பற்றி எழுதியிருக்கான், தமிழனுடைய நகரிய நாகரிகத்தை பற்றி எழுதியிருக்கான், வேளாண்மையை பற்றி எழுதியிருக்கிறான். அதாவது அது கிராமர் நோவா அப்படின்னு ஒரு அமெரிக்க ஆய்வாளர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் இந்த ஆய்வை சுமேரியன் லிட்ரேச்சர் ஆய்வு பண்ணுவார். ஆய்வு பண்ணி ஒரு பெரிய அளவில் அவர் அதை எழுதி வச்சிருக்கார், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வச்சிருக்கார். இந்த ஆங்கில மொழிபெயர்ப்ப நம்ம ஊர் ஆளுமோ எவனோ இதுவரை பார்க்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை. இதை படித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய மயிர் கால்கள்லாம் சிலுக்குது. அவ்வளவு செய்து இந்த சுமேரிய இலக்கியங்கள்ல தமிழை பத்தி சொல்லியிருக்காங்க. தமிழ்ங்கிற சொல்லி அதுல இருக்குங்க. அதுக்கு என்ன அவன் விளக்கம் சொல்றான், தமிழ்ங்கிற சொல்லுக்கு டிவைன் வேர்டு, டிவைன் வேர்டுன்னு எழுதுறான். அம்மா அப்பா எல்லாம் தமிழ் சொற்களா இருக்கு. சேய்ங்கிற வேர்டு வருது. இந்த வெள்ளத்தில் இருந்து கடவுள் வந்து ஒரு மனிதனை காப்பாத்துறாரு, ஒரு மன்னனை காப்பாத்துறாரு, அந்த சுமேரிய மன்னன். அந்த சுமேரிய மன்னனுக்கு பேர் சேய், எஸ்இஐ சேய். அந்த கிரீக்கில் வந்து எக்ஸ்இஐன்னு போடுறான், இங்கிலீஷில் சேய்னு போடுறான். சேய்ங்கிறது எவ்வளோ ஒரு அழகான தமிழ் சொல். இந்த சொல்லு வந்து சங்க இலக்கியங்களில் புறநானூற்றில் நன்னன் சேயில் மன்னன் அப்படின்னு ஒருத்தன் வரான். இதே பேர் வந்து சிந்து வழியிலையும் வருது. இப்படி முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன் அரவுண்டு 10,000 BC ஃப்ரம் இண்டஸ் வேலி. இது நல்லா தெளிவாக தெரியுது தமிழருடைய முதல் குடியேற்றம். ரெண்டாவது குடியேற்றம் இவர்கள் கிமு 6,000 ஆண்டுகளில் போயிருக்காங்க. 4,500 இவர்களுடைய அரசு அங்கே நடக்குது. அந்த சுமேரியர்கள் உருவாக்கிய அந்த நாட்டினுடைய தலைநகரத்து பேர் என்ன தெரியுங்களா, ஊர். இந்த ஊர் என்ற சொல்ல ஆய்வு பண்ண மேலை நாட்டு ஆய்வாளர்கள் தி எட்டிமாலஜி அண்ட் மீனிங் அண்ட் ஆரிஜின் ஆஃப் த வேர்டு ஊர் இஸ் நாட் நோன். இந்த ஊர் என்ற சொல்லி எந்த மொழி சொல் என்று தெரியவில்லை. இந்த ஊர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று தெரியவில்லை. இது எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது என்றும் தெரியவில்லை. ஏன்னா அவனுக்கு தமிழை பற்றி ஒன்றும் தெரியாத அவன் எழுதி வச்சிருக்கான். இல்லை இந்த சமஸ்கிருத சொல்லுன்னு எழுதாம தெரியலன்னு எழுதுனாங்க, அதே பெரிய விஷயம். இப்போ ஊர் என்பது நம்ம இன்றைக்கு நம்ம பழக்கத்தில் இருக்கிற ஒரு சொல். ஆனால் அதனுடைய நகரிய நாகரிகமாக அந்த ஊர் இருந்ததுனால, அர்பன் சிவிலைசேஷனாக அது இருந்ததுனால, கிரேக்கர்கள் என்ன பண்ணுறான், இந்த ஊருங்கிற சொல்ல வந்து நாகரிகத்தின் அடையாளமாக அவன் நினைக்கிறான் கிரேக்கர்கள். அதனால தான் அவன் டவுனு சிட்டிக்கு என்ன பண்ணுறான், ஊர் பண்ணுன்னு பேர் வைக்கிறான் அவன். இந்த ஊர் பண்ணுங்கிறத நம்ம அர்பன் சொல்லிட்டு இருக்கோம், அது அப்படி சொல்லக்கூடாது. அவன் ஊர் பண்ணுன்னு சொல்லியிருக்கான் அந்த ரேக்க முடியல. இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா போகுதுங்க.
காலம் கிடையாது. அது மாதிரி நிறைய செய்திகளை சொல்ல முடியலனால ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். 1741 இங்கிலாந்தில் ஏற்பட்ட அந்த தொழில் புரட்சி காரணமாக ஐரோப்பியர்கள் உலகம் பூரா சுற்றுலாம், உலகில் பல நாடுகளுக்கு போகிறோம், பல இன மக்களை சந்திக்கிறான், பல மொழிகள் பேசுகின்ற மக்களை பார்க்குறாங்க. பிரெஞ்சுக்காரன் போகிறான், ஜெர்மன்காரன் போகிறான், போர்ச்சுகீஸு, ஸ்பானிஷு, இங்கிலீஷு எல்லாம் போகிறாங்க. இவரை போய் இந்த மக்களை சந்தித்து பார்க்கும்போது சில சொற்கள் வந்து அவர்கள் மொழிகள் இருப்பதை உணர்கிறார்கள். என்ன நம்ம பிரெஞ்சில் இருக்கு இந்த வேர்டு, இது எப்படி தமிழில் இருக்குது, மலாயில் இருக்குது, சீனத்தில் இருக்குது, ஜப்பானியத்தில் இருக்குன்னு அவனுக்கு ஒரு பொறி தட்டுது. இந்த அனுபவங்களை எல்லாம் வைத்து ஸ்க்ளோசர் ஈகான் அப்படின்னு ரெண்டு மொழிகள், அவன் தான் ஃபஸ்ட்டு முதல் மொழியியல் ஆய்வாளர்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மொழியை பற்றி ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. முதல் முதல் அவன் தான் பண்ணுறான். அந்த மொழியை பற்றி ஆய்வு பண்ணுவதற்கு அவன் எடுத்துக்கொண்ட பொருள், எடுத்துக்கொண்ட இலக்கியம் எதுனா பைபிள் தான். பைபிள்லேயும் குறிப்பாக அவன் எதை எடுக்கிறான்னா, நான் முதல்ல சொன்னதில்ல, மக்கள் கிழக்கு திசைகளிலிருந்து வந்து தைரிஸ் ஆற்றங்கடியில் குடியேறினார்கள். அவர்கள் ஒரு மொழியே பேசினார்கள், அந்த மொழி ஒரு மொழி சொற்களையே பேசினார்கள் இருந்ததில்ல. இதுதாங்க அவனுக்கு பேஸ், இதை எடுத்து வச்சுக்கலாம். இதற்கு பிறகு இந்த மொழிகள் எல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி அவன் மூணு வகையை பிரிக்கிறான் அந்த உலக மொழிகளை. செமிட்டிக், ஹேமெட்டிக், இந்தோ யூரோப்பியன் அப்படின்னு மூணு பகுதியாக பிரிக்கிறான். இந்த மூணு மொழிகளுக்குள்ளே தொடர்புகள் இருக்குங்கிறதையும் உறுதிப்படுத்துகிறான். இந்த செமிட்டிக் என்ற மொழி ஈரான் ஈராக்கில் பேசப்பட்ட மொழி. ஹேமெட்டிக் என்பது கனனைட், எத்தியோப்பியா, அரபு இந்த நாடுகளில் பேசப்பட்ட மொழி. ஈஜிப்ட் இந்த நாடுகளில் பேசப்பட்டது ஹேமெட்டிக். இண்டோ யூரோப்பியன் என்பது அரவுண்டு காஸ்பியன் சி, கிரீக்கு, சைப்ரஸ், இந்த மாதிரி அந்த பிளாக் சீயை சுற்றி இருக்கிற நாடுகளில் பேசப்பட்டது இண்டோ யூரோப்பியன். மூணு கேட்டகரியும் பிரிக்கிறாங்க. இதில் வந்து ஏறக்குறைய 18 மொழிகள் வருது. இந்த மூணு கேட்டகரியிலையும் 18 மொழிகள் வருது. இந்த மொழிகளை எல்லாம் ஆய்வு செய்த பிறகு இறுதியில் அவர் முடிவுரையில் என்ன எழுதுறான், இந்த மொழிகளுக்கெல்லாம், இந்த மூணு ஃபேமிலி லாங்குவேஜஸுக்கும் இந்த 18 மொழிகளுக்கும் சேர்த்து ஒரு மூல மொழி இருந்திருக்கு, ஒரு புரோட்டோ லாங்குவேஜுங்கிறாங்க, ஒரு மூல மொழி இருந்திருக்கு, அந்த மொழி எது வந்து தெரியவில்லை அப்படின்னு அவன் டிக்ளேர் பண்ணியிருக்கான். அந்த மூல மொழி எது வந்து தெரியவில்லை. அந்த 18 லாங்குவேஜ் பட்டியல் கொடுத்துருக்கான், இந்த ஹீப்ரு, ஃபொனிஷியன், கனனைட், அரபு, உகாரி, எத்தியோப்பியன், கிரீக்கு, இஜிப்சியன், இதெல்லாம் ஒரு பட்டியல் கொடுக்குறான். இந்த பட்டியலுக்கெல்லாம் மூத்த மொழி முதன் மொழின்னு ஒன்று இருந்திருக்கு, அந்த முதன் மொழி எதுன்னு தெரியல அப்படின்னு அவர்கள் அந்த ஆய்வில் அவங்க இறுதியில் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த முதல் மொழி தமிழ் தாயன்னு அப்ப நான் சொல்றேன். இத நான் சும்மா சொல்லல, அந்த 18 மொழிகளையும் ஆய்வு பண்ணி நான் சொல்றேன். அந்த 18 மொழியிலும் தமிழினுடைய தாக்கம் இருக்கு. ஹீப்ரு, அரமை, இதெல்லாம் இந்த பழைய காலத்து மொழிகள் வந்து ஒன்று கொண்டு தமிழ் மலையாளம் மாதிரி இதெல்லாம். இந்த 18 மொழிகளும் ஒன்று கொண்டு லிங்குவிஸ்டிக்லி கனெக்டட், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ வட இந்தியாவில் ஹிந்தி பேசுகிறாங்கன்னா பீகாரில் ஒரு மாதிரி இருக்கும், குஜராத்தில் ஒரு மாதிரி இருக்கும், ஹரியானாவில் ஒரு, அப்படி கொஞ்சம் வேறுபாடு உள்ள மொழிகள். இப்போ இந்த புரோட்டோ லாங்குவேஜ் என்பது தமிழ் தான் என்பதை என்னுடைய ஆய்வுகள் மூலம் நான் நிறுவியிருக்கிறேன். இந்த ஆய்வில் ஏறக்குறைய 18 மொழிகளை நான் எடுத்திருக்கேன்.
அதில் குறிப்பாக இந்த மொழிகள் எல்லாம் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் லாங்குவேஜஸ், வரலாற்று காலத்திற்கு முற்பட்டவை. என்னுடைய ஆய்வுகள் வந்து கிமு 2000 முற்பட்டது தான். நான் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் பிற்கால இலக்கியங்களுக்கெல்லாம் நான் வர்றதில்லை. அது என்னுடைய ஆய்வினுடைய நோக்கம் இல்லை. என்னுடைய ஆய்வினுடைய நோக்கம் தமிழ்தான் உலகின் முதல் மொழி, தமிழர் தான் உலகின் முதல் இனம். இதை சொன்னால் சிரிப்பாங்க, நம்மளோட சிரிப்பான். அப்படி யாயா பேசுறதுக்குன்னு ஒரு வியவஸ்தை கிடையாதா? இதை இப்படி இல்லாமல் பொய்ய சொல்றதுன்னு நம்மளோட சொல்றான். தேவரைய பாவாணர் என்ன சொல்றாரு, தமிழ் தான் உலகின் முதல் மொழிங்கிறதுக்கு ஒரு 18 காரணங்கள் அடுக்குவார். இந்தந்த காரணங்களால் தமிழ் உலகத்தின் முதல் மொழி என்று அவர் சொல்லுவார். நான் அந்த 18 நீ விட்டுட்டேன். ஒரே ஒரு காரணத்தை மட்டும் நான் எடுத்து முன் வைத்திருக்கிறேன். அது என்ன காரணம் என்று சொன்னால், இன்று மக்களால் பேசப்படுகின்ற மொழிகள் மறக்கப்பட்ட மொழிகள், வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட மொழிகள், எல்லா மொழிகளையும் எடுத்துக்கங்க. ஒரு மொழியில் உள்ள சொல்லினுடைய வேர், ரூட், அந்த மொழியிலே இருந்ததுன்னா அது தாங்க உலகத்தின் முதல் மொழி. நல்லா புரியுங்க, ஒரு மொழியினுடைய சொல்லு இருக்கு, அந்த சொல்லுக்கான வேறு வேர் சொல்லு அந்த மொழியிலே இருந்ததுன்னா அதுதாங்க உலகத்தின் முதல் மொழி. இந்த தகுதி தமிழை தவிர உலகத்தில் எந்த மொழிக்கும் கிடையாது. இதை வைத்து தான் நான் வந்து என்னுடைய இலக்கு. பாவாணர் கூட சொன்னார், தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாயாகவும் இந்திய மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறதுன்னு சொன்னார். என்னுடைய ஆய்வு முடிவுகளில் நான் என்ன சொல்கிறேன், தமிழ் இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது. எஸ்கிமோக்கள் பேசுகிற மொழியில் தமிழ் இருக்குங்க. கௌதமாலா, மெக்சிகோ, பெரு, வெனிசுலா, எங்கே போனாலும் நீங்கள் தமிழினுடைய தாக்கத்தை பார்க்கலாம். அதே மாதிரி கொரியா, ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இங்கே மலாய், சிங்கப்பூர், எந்த நாடுகளையும் நீங்கள் வந்து தமிழினுடைய தாக்கம் இல்லாத அளவை பார்க்கவே முடியாது. மலாய் என்பது மலை தான், மலைநாடு தான். அது மலாய்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூருங்கிறது கூட ஏறக்குறைய வந்து தமிழ் மூலத்தில் உள்ள சொல்லு தான். இந்த பூர், பொறி, இதெல்லாம் வந்து பிற்கால சொற்கள். பூர் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு புரியல. பூர் என்பது ஒரு நகரத்தை சுற்றி பதில்கள் சூழ்ந்த ஊருக்கு பூர் இருக்கு. நாக்பூர், சோலாப்பூர் சொல்றாங்கல்ல, அது மாதிரி. புரி என்பது கோட்டை குற்றங்களுடன் அரசர்கள் குடியிருந்த பகுதிக்கு புரின்னு பேரு அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அந்த பூர், புரி இதெல்லாம் ஊருங்கிற சொல்லுடைய தெரிவு தான். இதில் போனீங்கன்னா லங்கா ஷேரு, இன்னப்ப ஷேரு, இங்கிலாந்தில் இருந்த ஷயர், ஷயர்னு வரும். அந்த ஷயர்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது சேரி தாங்க. அது இந்த சேரியை தான் அவன் ஷயர்னு சொல்கிறான். இன்னும் ஆயிரக்கணக்கான சொற்களை வந்து நாம் எடுத்து அதை வந்து விளக்கம் காட்ட முடியும். காலையில் கூட என்னுடைய நண்பர் கேட்டார், வானியல், கணக்கியல், அறிவியல் இதெல்லாம் ரிக்குவேதத்திலேருந்துலாம் எடுத்திருக்காங்க, தமிழன் என்ன கண்டுபிடிச்சான்? ஒன்றும் தமிழர்கள் கண்டுபிடிச்ச மாதிரி ஒன்றுமே இல்லையே. இந்த மாதிரி இதை இந்த நாகசாமின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் அவன் தான் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். 1891 மோனியர் வில்லியம்ஸும் ஒரு மிகப்பெரிய சமஸ்கிருத ஆய்வாளர், அவன் நிறைய நூல்கள் எழுதியிருக்கான். 300,000 சொற்கள் அடங்கிய இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் டிக்ஷனரின்னு ஒன்று போட்டிருக்காங்க, நல்லா கோனார் நோட்ஸ் மாதிரி அவ்வளோ புரிசு இருக்கும். அதில் இந்த ரிக்குவேதத்தை பற்றி அவன் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறான், ரிக்குவேதத்தில் காணப்படுகின்ற வானியல் தொடர்பான செய்திகள் அனைத்தும் ஆரியர்கள் பஞ்சாபில் குடியேறுவதற்கு முன்பு 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய படமொழிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது.
வாரியர்களுக்கும் ஆரியர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு முடிக்கிறாங்க. There is no connection regarding the astronomy between Aryans and their Veda. தெளிவா சொல்றாங்க ஒரு சமஸ்கிருத அறிஞர். இங்க நம்ம ஆளு ஊரா பார்த்தீங்கன்னா எல்லாம் வேதத்துல இருந்து தாங்க வந்தது. வேதம் எப்போ வந்ததுன்னு அதை சொல்ல மாட்டான். உங்களுக்கு தமிழருடைய அறிவியலை பற்றி மட்டும் ஒரு சின்ன கருத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். 15 நூற்றாண்டு வரையிலும் இந்த உலகம் தட்டையாக தான் இருந்ததுன்னு நினச்சிக்கிட்டுருந்தான். ரொம்ப தூரம் போக அதிக கீழே விழுந்துருக்கீங்க. இல்லையா, உலகம் தட்டையாக இல்லை உருண்டையாக தான். அவர் போப்பாண்டவர் என்ன பண்ணார், 2 வயல் முடிச்சு உள்ள போறாண்டாரு. பைபிளில் உலகம் உருண்டை எங்கே எழுதியிருக்கு? இவையெல்லாம் வந்து புதுசாக சொல்கிறான், 2 வயல் முடிச்சு உள்ள போகிறாங்க. 28 நாள் கல்லில் ஜெயிலில் இருந்தால் இருட்டறையில் இருந்தால் வெளியே வந்து கண்ணை தோண்டு பார்க்குறான். அவர் 2 கண்ணுமே போயிட்டு இன்னும் அதுக்கப்புறம் 20 ஆண்டுகள் கண்ணு இல்லாமல் பார்வை இல்லாமல் இருந்து செத்தான். இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் அவனுக்கு அந்த பார்வை இருந்ததுன்னா இன்னும் ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பான். அதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டில் வந்தவங்க தான் வந்து இந்த உலகம் உருண்டை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். 16 நூற்றாண்டில் அதில் போப்பு கிரகரி என்பவர் அவர் தான் அதை வந்து கிறிஸ்தவ சமயம் ஏற்றுக்கொண்டது. உலகம் உருண்டை என்பதை கத்தோலிக் சர்ச் அப்ரூவ்டு அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை விட்டார். அவர் தான் இன்றைக்கி காலண்டரை கண்டுபிடிச்சவர். இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோமே 12 மாதம் ஆண்டு கணக்குலாம் இதுக்கு கிரகோரியன் காலண்டர்னு பேர். இன்றைக்கி தேதி 26/5/2019 நம்ம சொல்கிறத இந்த காலண்டரை கண்டுபிடிச்சது அவன் தான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் உருண்டைன்னு சொன்னவன் தமிழன். 500 வருஷமாக தான் சொல்லிகிட்டு இருக்கான் அது உருண்டையாக இருக்குன்னு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் உருண்டைன்னு சொன்னவன் தமிழன். அப்படி எழுதி வச்சுருக்கானா இந்த உலகம் உருண்டையாக இருக்கு அப்படின்னு எங்கேயாவது எழுதி வச்சுருக்கானா காட்டுங்கன்னு சில பேர் கேட்பான். அவன் சொல்லிலேயே வானியல் உண்மைகளை வந்து உள்ளே திணிச்சு வச்சுருக்கான் தமிழன். உலகம் என்ற சொல்லுக்கு அது சுற்றி கொண்டிருப்பது என்று பொருள். இது சில மடையில் உங்களுக்கு தெரியவில்லை. உல் என்ற வேர்ச்சொல் நீளும்போது உல் உல உலா உலான்னா என்ன, சுற்றுலான்னு சொல்றோம். சுற்றுலான்னா என்ன, உள்ள உட்காந்துருக்கிறா சுற்றுலா சுத்திக்கிட்டு இருக்கிறது தானே உலா. உலா அந்த உரு என்ற வேல் நீண்டு உல உலா உலகம் என்று வருது. இப்போ அந்த உலகம் என்ற சொல்லிலேயே அது சுத்திக்கிட்டு இருக்குன்னு பொருள். சரி, இன்னொரு சொல் இருக்கு உலகத்துக்கு, ஞானம்னு பேர். ஞானம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா அது எந்த பிடிப்பும் இல்லாமல் தொங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த உலகம் எந்த பிடிப்பும் இல்லாமல் தொங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அறிவியல் உண்மை. இதெல்லாம் 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழை சொல்லியிருக்கான். இந்த ஞானம் என்பது நாளம்னு கூட சொல்லுவாங்க. நானுகிட்டான்னு சொல்கிறாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானுகிட்டான்னு சொல்லுவாங்க. இது பேச்சு வழக்கு. அதை ஞான்று கொண்டான் என்று தான் நீங்கள் தமிழில் சொல்லணும். அவன் தொங்குறான். அந்த தொங்குறதுக்கு தான் அந்த ஞானுதல்னு பேர் இப்போ தமிழில். அதுதான் ஞானம். இப்படி வந்து உலகம் உருண்டை அது சுத்திக்கிட்டு இருக்கு, அது எந்த பிடிப்பும் இல்லாமல் தொங்கிக்கிட்டு இருக்குன்னு சொன்னவன் தமிழ. இதை எடுத்து யாருக்காவது வெளியில் சொன்னானா? இல்லை. கோள்களுக்கு ஒளி இல்லை, சூரியனுக்கு தான் ஒளி. சூரியனுடைய கதிர்களை பெற்று அது மறு ஒளிபரப்பு செய்து ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொன்னவன் தமிழன். அதனால தான் அதுக்கு கோல்னு பேர் வச்சான். கோல் என்பது சூரியனிடமிருந்து ஒளியை கொள்ளுதல், கொள்ளுகின்ற பொருளுக்கு கோல்னு பேர். இதை தான் இன்னைக்கு நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த
தோட்டமா ஒரு செய்தியை சொல்றதோ அதை வாங்கிட்டு அந்த அம்மா இன்னொரு வீட்டுக்கு போய் சொல்லும், அதெல்லாம் கோழி சொல்றதுன்னு சொல்லுவாங்க. அது கோழி சொல்றதுங்கிறது தன்னுகிட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து ஒன்னை வாங்கி அதை இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது தான் கோழி சொல்றது. இந்த கோழும் அதுதான் பண்ணுது. அந்த கோழிகள் என்ன பண்ணுது, சூரியன்கிட்ட இருந்து வாங்கி நம்ம பூமிக்கு கொடுக்குது. எவ்வளவு பெரிய அறிவியல் செய்திகள் பாருங்க. இந்த பேர் வச்சிருக்காம பாருங்க, திங்கள் செவ்வாய் புதன் வியாழமல்லி சனின்னு, இதெல்லாம் வந்து அறிவியல் சார்ந்த கருத்துக்களை உடைய பேர்கள். அதெல்லாம் விளக்கணும்னா தமிழர்களுக்கு தெளிவான வானியல் அறிவு இருக்குது. நீங்க இன்னைக்கு வந்து உலகம் ஒரு ஆண்டுக்கு 365 நாள் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஐரோப்பியர்களுக்கு பல ஆயிரம் பல நூறு ஆண்டுகள் வந்தது. தமிழன் என்ன பண்ணோம் தெரியுங்களா, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உலக்கையை நட்டு வச்சு அதை 2-3 ஆண்டுகள் அதனுடைய நிழல் விழுவதையெல்லாம் பார்த்து அளந்து ஒரு ஆண்டுக்கு 365 நாள் என்று துல்லியமாக கணக்கிட்டு சொன்னான். வெறும் உலக்கைங்க, அதுக்கு விழுவன் குச்சின்னு பேரு, சங்க இலக்கியங்களும் வருது. அந்த நிழல் நீளுது பாருங்க. உலக்கை நடும்போது அந்த சூரியனுடைய பெயர்ச்சியில் நின்றுக்கிட்டே போவோம். ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தவுடன் திரும்பி வரும், திரும்பி இந்த பக்கம் போவோம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும்போது இப்படி வரும். இப்படி ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு சென்று மறுபடியும் அந்த முதல் புள்ளிக்கு வருகின்ற காலத்தை நாளை அளந்து பார்த்து 365 நாள் ஒரு ஆண்டுக்குன்னு சொன்னவன் தமிழன். இப்போ என்ன கால் நாள் வித்தியாசம் வருது, 6 மணி நேரம் வித்தியாசம் வருதுன்னு வச்சுங்க. இதெல்லாம் இப்போ 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. யார் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்றது, இவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. தமிழர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க, இந்த பையின் ஒரு சூத்திரம் ஒன்று இருக்கு, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கணக்கில் பை போர்டு போட்டு இப்படி ஒன்று போடுவாங்க, அது 22 சொல்லுவாங்களா. இந்த பையங்கிற சூத்திரத்தை அவன் 10000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் கண்டுபிடிச்சு சொல்லிடுறான். ஆனா இது பையின்னு விளக்காரம் பேர் வச்சு அதை பிரபலமாக்கிட்டான். இந்த பையங்கிற சூத்திரம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, கிமு 10000 ஆண்டுகள்ல சிந்து வழியில கட்ட வண்டி மாட்டு வண்டி வச்சிருந்திருக்கான், அதுக்கான சான்றுகள்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. மாட்டு வண்டி சக்கரத்துக்கு மேல ஒரு பட்டா போடுறான் பாருங்க, மாட்டு வண்டி சக்கரத்துக்கு மேல ஒரு பட்டா போடுறான் பாருங்க, அது அந்த பையங்கிற சூத்திரத்தை வச்சுக்கிறாங்க வெட்டுறான். அந்த ஆசாரிக்கு அதெல்லாம் அந்த பையும் தெரியாது கையும் தெரியாது அவனுக்கு. இதெல்லாம் அனுபவம் அறிவு. இந்த 10000 மாட்டுகளுக்கு வந்து தமிழன் சொல்லியிருக்கலாம். இப்படி எவ்வளவோ செய்திகளை நாம தமிழர்கள் வந்து வெளியில கொண்டுகிட்டு போறாங்க, வெளியில செஞ்சாங்க என்றதெல்லாம் நாம வந்து தெளிவா சொல்லலாம், பார்க்கலாம். எனக்கு முதல் உரையாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு சிங்கப்பூர்ல. நான் மலேசியாவில் ஒரு 4 முறை பேசியிருக்கிறேன். இப்போ அடுத்த வாரம் மலேசியா தான் போறேன். அதனால முதல் அறிமுகம்ங்கிறதுனால என்னை இப்போதான் உங்களுக்கு சில பேருக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால பரவாயில்ல, நேரம் கடந்ததுனால அடுத்த முறை உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்ற உதவியோடு இதுவரை என்னுடைய உரையை பொறுமையுடன் கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நாம் அறிந்திராத குமரகண்டத்தின் அழிவை பற்றியும் சிந்துவழி நாகரீகம் பற்றியும் தமிழ்தான் உலகின் முதல் மொழி என்று ஐயா அவர்களின் ஆய்வை பற்றியும் மற்றும் நல்ல பல கருத்துக்களையும் மிக எளிமையாகவும் மிக அழகாகவும் தொகுத்தளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். மீண்டும் ஒரு பலத்த கை தட்டல் ஐயா அவர்களுக்கு. ஐயா அவர்கள் 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். அதில் சில மிக முக்கியமான நூல்களை இங்கு வைத்துள்ளோம். அதை 10 வெள்ளி செலுத்தி அதை வாங்கி படித்து பயன்பெறுமாறு வேண்டி கேட்டுக் கொள்கிறோம்.
நமது நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேள்வி பதில் அங்கம் பங்கேற்பாளர்களுக்கு ஐயம் ஏதும் இருப்பின் ஐயா அவர்களிடம் விளக்கம் கேட்டுக் கொள்ளலாம். மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், ஐயம் ஏதும் இருப்பின் விளக்கம் கேட்டுக் கொள்ளலாம் ஐயா அவர்களிடம். யாருக்காவது க்வெஸ்சன்ஸ் இருக்குங்களா? முதல் கேள்வி நானே கேக்குறேன், ஏன் உங்களுக்கு இந்த ஆய்வுல ஈடுபடணும் அப்படிங்கிற வேடிக்கை எதனால வந்தது? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வரலாற்று ஆய்வியல் தமிழ் தமிழன் இதை பத்தி இந்த ஆய்வுல வந்து ஈடுபடணும் அப்படின்னு ஒரு நோக்கமோ குறிக்கோளோ எப்பொழுது எந்த காலத்துல ஏற்பட்டது, ஏன் அது ஏற்பட்டது? அது ஒரு வந்து இயற்கை வந்து எனக்கு ஒரு அளித்த ஒரு கொடையாக தான் நான் நினைக்கிறேன். அதில் வந்து நான் வந்து ஒரு கிறித்துவாய் தாய் தந்தையருக்கு பிறந்தவன் தான். எங்கள் பகுதியில் வந்து நான் 1வது வகுப்பிலிருந்து என்னுடைய ஆசிரியர் பயிற்சி முடிக்கிற வரையில் கிறித்துவ பள்ளிக்கூடங்களில் தான் நான் படித்தேன். அங்கே வந்து இந்த ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரம் வந்து பைபிளை படிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. நமக்கு அதில் தெளிவு ஏற்படுதோ தெரியுதோ தெரியலையோ அதை பற்றிலாம் அவங்க கவரப்படுறதில்லை. பைபிள் கிளாஸுக்கு போகணும் ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரம். இப்படி இந்த பைபிளை வந்து கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்கிறத விட திணிச்சாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து எனக்கு அப்போவே நான் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது அந்த பைபிளில் வர்ற பல சொற்கள் வந்து எனக்கு தமிழோட ஒரு தொடர்பு இருப்பதை போன்ற ஒரு உணர்வு வந்தது. நான் தான் எடுத்துக்காட்டாக சொன்னேன்னா அந்த ஊர், இந்த ஊருங்கிற சொல்ல நான் 1வது வகுப்பு படிக்கும்போது ஒரு ஃபாதர் வந்து அந்த பைபிள் கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன். அப்போ நான் எழுந்துச்சு கேட்டேன், அந்த ஊருங்கிறது தமிழ் பேர் மாதிரி இருக்கிற ஃபாதர், அது எப்படி அங்கே போய் தமிழ் பேர் வச்சாங்க என்று நான் கேட்டபோது அதிக பசங்கத்தனமாக பேசாமல் உட்காருந்தேன். அதுதான் அவர் கொடுத்த, ஏன்னா அவருக்கே தெரியாது. அப்போது வந்து எனக்கும் சில செய்திகள்லாம் தெரியல. ஆனால் படிப்படியாக வந்து இதை பற்றியே நான் எனக்கு அந்த அந்த ஸ்பார்க் வந்து அந்த ஊர் தாங்க. என்னுடைய ஆய்வுக்கு மூலமே அந்த ஊருங்கிற சொல்லுதான் எனக்கு அந்த சிந்தனையை தூண்டுது. அதற்கு பிறகுதான் அந்த எவ்வளிய மொழியில் இன்னும் சொற்களை எல்லாம் நம்ம எடுத்து ஆய்வு பண்ணி அதுக்கு பிறகு அந்த இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, நான் பெருப்பால் கிறிஸ்தவனாக இருந்ததுனால தான் இவ்வளவு ஆய்வுகளையும் பண்ண முடியுது. ஒரு இஸ்லாமியனோ ஒரு இந்து மரபில் வந்தவனோ இந்த எவ்வளிய மொழி செமிட்டிக் மொழி பாபிலோனிய மொழி சுமேரிய மொழியெல்லாம் ஆய்வு பண்ணவே முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த பின்புலம் அவங்களுக்கு இல்லை. அந்த பின்புலத்தை இயற்கை எனக்கு கொடுத்தது. இதெல்லாம் ஆய்வு பண்ணதுக்கு பிறகுதான் நான் எந்த மதத்தோடும் தொடர்புகளை இல்லாமல் வெளியில் வந்துட்டேன். அது வேற இந்த ஆய்வுகள்லாம் பண்ணாமல் இருந்ததுன்னா நானும் ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். இப்படி இந்த சமயங்களை பற்றியும் இனங்களை பற்றியும் மதங்களை பற்றியும் எல்லாம் ஆய்வு பண்ணும்போது என்னுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் எந்த சமயமும் இல்லை. அதனால் நான் எந்த சமய நடைமுறையும் நான் பின்பற்றுறது. ஆனால் நாட்டியத்தை பற்றி நான் பேசுறதில்லை, அது எனக்கு தேவையில்லை. ஆகவே அந்த ஊர் என்று சொல்லுவாங்க எனக்கு ஒரு புள்ளி, எனக்கு அந்த ஸ்பார்க் வந்து. சுமார் 20 ஆண்டுகள் முன்னேற இளைய பாவலன் உங்களுடைய மூலமாக எனக்கு அறிமுகம் மற்றும் காணொலியில் உங்களுடைய பேச்சு ஆய்வுரையை கேட்டு இன்புற்றிருக்கிறேன். சொல் ஆய்வு அறிஞர்களில் ரொம்ப சிறப்பாக உரையாற்றி சொல்றீங்க.
அருத்தந்தை ஃபாதர் ஒருத்தர் இந்த தமிழ்னு சொல்லிட்டு ஏதோ சோப்பு எழுத்துல ஒரு ஏக்கம் மாதிரி ஒன்று அதில் நீங்கள் தொடர்ந்து பேசிட்டு வந்தீங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பேசணும். அதே மாதிரி மலேசியாவில் நடந்த 6ஆம் உலகத்தமிழ் சாத்துர் சேகரன் வந்திருந்தாங்க, அப்புறம் அவங்கள அவரை சந்தித்து பேசினோம். இப்போ கூட அவங்க இடையில இறந்துட்டாங்க, அவங்க அவங்க கூட சொல்லியிருந்தாங்க அரப்பா முகஞ்சதோட கூட நேரில் போய் அந்த மண் கல் இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சுட்டு வரதா சொன்னாங்க. உங்களுடைய அரும்பணியை பாராட்டுகிறேன். மலேசியா திருநாட்டில் தான் பாமனர் மன்றம் மற்ற அமைப்புகள்லாம் அந்த மொழி தொடர்பாக பிடிப்பாக இருக்கிறவங்க. சிங்கப்பூரில் நாங்கள் மிக குறைவு, அதனால் தனித்தமிழ் பற்றாளர்கள் என்பது மிக குறைவு. அதனால தான் இங்கே இந்த தளம் அவ்வளோ சரியாக இல்லை. அவர் கோமங்கண்ணன்னாலாம் இருந்தார் ஐயாவுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்கெல்லாம் மறைஞ்சிட்டாங்க. இன்னும் இருக்கு ஒரு 2 பேர் தான், அவங்களும் கண்ணை மூடிட்ட தனித்தமிழோட மூடிட்டது. ஆனால் அடுத்த நிலைமையெல்லாம் வந்து ஒரு இரவு ஒரு பகலில் வந்து இந்த நிலைமையெல்லாம் மாறிடாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறக்கூடிய ஒரு சூழல் வரும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட இளைஞர்கள் இந்த தமிழ் பக்கம் கொஞ்சம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. இதுவரையில் இல்லாத ஒரு எழுச்சி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கு. இதில் வந்து என்ன சிக்கல்னா, ஆளுகின்ற அரசும் அரசுக்கு அறிவுரை கூறுகின்ற அமைச்சர்களும் அதிகாரிகளும் குறிப்பாக அந்த தமிழறிஞர்கள்னு சொல்லி இந்த ஆளுங்கட்சி கூட அமர்ந்திருக்கிறவர்களும் ஒரு தவறான வழிகாட்டுதலை மக்களுக்கும் தமிழர்களுக்கும் காட்டிகிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து இது வந்து ஒரு முழுமையாக நம்மளால் செய்ய முடியல. ஆனால் இன்றைக்கு தனித்தனியே இந்த இளைஞர்கள் எல்லாம் அதெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்துட்டு இது இவர்களால் எந்த பயனும் தமிழுக்கு இல்லை என்ற முடிவில் தான் வந்திருக்காங்க. அது அதனுடைய இது வந்து இப்போ இந்த தேர்தலில் கூட தெரிஞ்சது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். இல்லை, உங்களோட அடுத்த வருகை வந்து நம்ம சிங்கப்பூர் தமிழாசிரியரோட ஒருங்கிணைந்து செயல்பட சிறப்பாக இருக்கும். அவங்க ஏன்னா இன்றைக்கி இன்னும் ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கு, அடுத்த முறை நம்ம தமிழாசிரியர் இணைந்து செய்யணும். நன்றி. கடல் கடந்த தமிழ் என்ற தலைப்பிலே அற்புதமான உரையை நாங்கள் இன்று கேட்க நேர்ந்தது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன என்று கேட்டால், அணு இயற்பியல், அணுவேதியியல், உயிரியல் தொழில்நுட்பம், விண்வெளி விஞ்ஞானம் போன்ற துறைகளில் நம்முடைய தாய்மொழி தமிழ் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. தூரம் என்னால் தூரத்தை சொல்ல முடியவில்லை, எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது என்பதை என்னால் சொல்ல முடியவில்லை, அளவிட முடியாது. இந்த பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று நம் தாய்மொழியிலேயே அனைத்தும் நம்மால் கற்க முடியும் என்ற நிலைக்கு நாம் அந்த நிலையை எட்ட முடியுமா என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடத்தில் அவங்க மாநிலத்தில் இந்த எடியூரப்பான்னு ஒருத்தர், அவர் பிஜேபியில் ஒரு ஸ்ட்ராங் ஃபாலோயர், அவர் ஒரு சட்டம் போட்டார். 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரையில் எல்லாம் கன்னடத்தில் தான் சொல்லிக் கொடுக்கணும். 6ஆம் வகுப்புக்கு மேலே நீங்கள் ஆங்கிலம் இன்னும் என்ன மொழிகள் வேணாலும் பண்ணுங்கள். 5 வகுப்புகளுக்கு தமிழ் கன்னடம் கட்டாய பாடம்னு ஒரு உத்தரவு போட்டார். அந்த உத்தரவை எதிர்த்து அங்கே பெங்களூர் ஹைகோர்ட்டில் வந்து இந்த தனியார் பள்ளிகள்லாம் வழக்கு போட்டாங்க. அவங்க திறமையான வழக்கறிஞர்களை வச்சு வாதாடினதில் அரசுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு வந்தது. அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்க. அதை விட்டு அதுக்கு உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு டெல்லிக்கு போனாங்க. டெல்லியிலையும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அரசுக்கு அதிகாரம் இருக்குது எந்த மொழியையும் பாடத்திட்டத்தில் சேர்ப்பதற்கு அரசாங்கத்துக்கு அதிகாரங்கள், அவன் தீர்ப்பு சொல்லிட்டான். அதன் பிறகு வள்ளுவர் கூட்டத்தில் இந்த தமிழறிஞர்கள்லாம் சேர்ந்து 1ஆம் வகுப்பு இருந்தாங்க. 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரையில் பாட
மொழியாக வந்து தமிழை கட்டாய பாடமாக்கணும், அங்கே கன்னடத்தில் ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒன்றா வந்தாங்க. அப்புறம் உடனே கலைஞர் ஒரு உத்தரவு போட்டார், முதல் வகுப்பிலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரல எல்லா தமிழ் கட்டாய பாடமும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தனியார் பள்ளிகள்லாம் கேஸ் போட்டாங்க ஹைகோர்ட்டில், இது எங்கள் தனி உரிமையை பாதிக்குது, பள்ளிகளில் நாங்கள் எந்த மொழியும் சொல்லிக் கொடுப்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு, இது தனித்தன ஒரு உரிமையை பாதிக்குதுன்னு ஒரு கேஸ் போட்டாங்க. இந்த கேஸில் அவன் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டான், அரசாங்கத்தில் தலையிடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டான். பெங்களூரில் வந்து அரசுக்கு சார்பாக வந்து அவன் ட்ரீட்மெண்ட் சொல்கிறான், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறான், தனியார் பள்ளிகளுக்கு சாதகமாக சொல்கிறான். சரி, இதை எடுத்துட்டு அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொன்னப்ப கலைஞர் போகுது. இதுதாங்க முதல் படி. இதில் என்ன ஆகிடுதுன்னா, நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த தாய்மொழியில் படிக்கலைன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் டூ போக முடியாது, பட்டம் வாங்க முடியாது, பிஹெச்டி பண்ண முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழே படிக்காமல் ஒன்றாவதுலேருந்து பிஹெச்டி வரையில் உங்களால் படித்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து அமைச்சர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ தெரியாமல்லை. அவன் கொடுக்குறான், பணம் கொடுக்குறான், வருஷம் வருஷம் கொடுக்குறான், அது நின்று முடிச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்படி வந்து ஒரு பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பொருளுக்காகவும் இவெல்லாம் தமிழை வித்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆங்கில பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. சாராய வித்தவன், குற்ற தொழில் செய்தவன், நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டவன், இவெல்லாம் இன்னைக்கு கல்வி தந்தைன்னு பேர் போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் கல்வி தந்தை, கல்விக்கு வந்து சம்மந்தமே இல்லை. ஒருத்தன் எழுதுறான், எங்கள் ஊரில் நாவலர் நெடுஞ்செழியன் நர்சரி பள்ளி அப்படின்னு எழுதிக்கு கீழே ஓனர் அப்படின்னு பேர் போட்டு அவன் பேர் எழுதுறான். அவன் டீ கடை வச்சிருந்தவங்க. அவன் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துகிறவன் கரஸ்பாண்டன்ட் சொல்லி எழுத தெரியல அவனுக்கு, அவன் ஓனர்னு எழுதுறான். அவன்லாம் பள்ளிக்கூடம் நடத்துறான். இது எப்படி உருப்படும்? இது வந்து கால மாற்றம், இளைஞர்கள் எழுச்சி தாங்க இந்த மாற்றம். ஆனால் நிச்சயமாக நடக்குங்க. அது ஒரு அடி வந்து தமிழனுக்கு அடித்து அவனை இலங்கையில் வந்து எப்படி ஒரு பேரிழப்பு நமக்கு வந்ததோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கும் ஒரு பேரிழப்பு வந்தால்தான் இவனுக்கே உணர்ச்சி வரும், அறிவு வரும். அது வரையில் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். ஐயா, என் பேர் எல்லை கிருஷ்ணாமூர்த்தி. நான் ஒரு தேடலுக்காக இணையதளத்தை தேடும்போது ஒருத்தர் குறிப்பிட்டிருந்தார், அவர் லண்டனில் வசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். தன் தாயை போற்றும் அவர் மற்ற தாயை மிகவும் இழிவாக பேசும் வகையில் அந்த பதிவு இருந்தது அந்த வலைப்பக்கம். செய்தி நன்றினா, சமஸ்கிருத மொழி கிமு 25,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஒவ்வொரு 200 ஆண்டுகளுக்கும் மொழியில் மாற்றங்கள் வருகின்றன என்பதை ஒத்துக்கொள்கிறார். ஒரு 200 ஆண்டுகள், அடுத்த 200 ஆண்டுகள் மாற்றங்களுக்கு ஒத்துக்கொள்ளும் அவர், தமிழ் மொழியை தொல்காப்பியம் திருக்குறள் அனைத்துமே 200 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது என்பதை நிரூபிக்கிறார். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இவ்வளவு ஆய்வு ஆராய்ச்சி நம்மள்கிட்ட ஆணித்தரமான செய்திகள் கேட்கும் போது எனக்கு நிறைய செய்திகள் வியப்பா இருக்குது. முதல்வரையை கேட்கிறேன், அதற்கான ஆதாரங்கள் இருக்கும் போது நாம் ஏன் அதற்கு பதிலடி கொடுக்க முடியாமல் இருக்கிறோம், ஏன் அந்த துணிச்சல் இல்லாமல் இருக்கிறோம் என்று ஒரு ஐயம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் அறிஞர்கள் எல்லாம் தமிழ் அறிஞர்களாக இல்லை, தமிழ் வணிகர்களாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ ஒரு நண்பர் பேசுகிறார், அங்கே யாருக்கு வரவேற்பு அமெரிக்காவில் அப்படின்னா, இந்த பட்டிமன்றம் பேசுகிறாங்கல்ல, ஒரு சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் பேசுறதுக்கு கிட்டத்தட்ட 25,000 டாலர் கொடுக்குறாங்க.
அதுக்கு பிறகு இந்த சினிமா நடிகர்கள் எல்லாம் போனாங்கன்னா டிக்கெட்டு போட்டு வசூல் பண்ணி நடத்துறாங்க. என்னுடைய கூட்டங்களுக்கு வந்திருந்தவங்க அதான் சொன்னாங்க, நாங்கள் இந்த மாதிரி செய்திகளெல்லாம் இதுவரை இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வந்து பேசுறீங்க, அவங்கெல்லாம் சினிமாவை பற்றி பேசுவாங்க, பட்டிமன்றம் பேசுவாங்க, இன்னும் பல செய்திகளெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நான் ஒரு பட்டிமன்றத்தை உட்காந்து கேட்டாங்க, இந்த சுபி சிவம் என்பவர் வந்திருந்தார், நான் பேசுனதுக்கு பிறகு அவர் பேசினார், அது ஒரு பட்டிமன்றம் இருந்தது. அதுக்கு பிறகு என்கிட்ட சொல்கிறார், அவர் இப்படி ஒரு ஆய்வாளரை நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னு தெரியாமல் போச்சுங்க, ஏங்க உங்களை பற்றிலாம் வெளியே சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அந்த அந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தவர்கிட்ட நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஒரு ரூபா கூட நான் வாங்கினேன். ஆனால் அவர் நான் ஊருக்கு திரும்புவது போது $3000 கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் கொடுத்தேன், நான் பணம் வேணாங்கன்னு சொல்லிட்டேன். அதே நேரத்தில் சுகேசிவம் குரூப்புக்கு $10,000 வாங்கிட்டு தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. இப்படி வந்து தமிழை வந்து என்னை பொறுத்த வரையிலேயே நான் அதிகமாக இப்போ 200-300 பேர் இருக்கிற கூட்டத்தில்தான் நான் பேசுவேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த 200-300 பேர் இருக்கிற கூட்டத்தில் நான் பேசுனதை அடுத்த நிமிடம் அப்படியே மறந்துட்டு போடுவாங்க. இப்போ பாருங்கள், நேருக்கு நேர் பேசிக்கிட்டு இருக்கோம். இது தாங்க வந்து நமக்கு நிற்கும். இப்போ எப்படி வர்றாங்கன்னா பேசிட்டு போடுவாங்க, என்ன இருந்தாலும் சொல்லிட்டு போனாங்க, ஒன்றும் விளக்கமும் தெரியல, ஒன்றும் தெரியல அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ கிமு 25,000 ஆண்டுகளில் சமஸ்கிருத மொழி வந்ததுன்னு அவன் எதை வச்சுட்டு சொல்கிறான், அதற்கான சான்றுகள் என்ன? கிமு 25,000 ஆண்டுகளில் ஆரியர்கள்னு ஒரு இடம் இருந்ததா? அவன் இந்தியாவுக்கு வந்தான். அவன் இதை இந்த மாதிரி எழுதுறதுக்கெல்லாம் நம்ம ஆட்கள் மறுப்பு தெரிவிக்கிறது இல்லை. ஏன்னா இதை மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு அவங்ககிட்ட சரக்கு இல்லை. அவன் பட்டிமன்றத்துக்கு கூட பேசுவான், கவியரங்கத்தில் பேசுவான், இன்னும் என்னென்ன கோயில் நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் போவாங்க. இப்போ போன மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி நாகசாமி திருவள்ளுவரை பற்றி ஒரு தவறான செய்தியை அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்னை கூப்பிட்டு அதுக்கு ஒரு மறுப்பு கொடுங்கன்னா, நான் ஒரு 5 பக்கம் மறுப்பு எழுதி கொடுத்தேன். அது இன்றைக்கி எல்லா உடம்புறம் எல்லா இடங்களையும் இருக்குது. அது இருந்து நான் காட்டுக்குவேன் அவங்க நண்பர்கள். அப்படி உங்களுக்கு சான்றுகள் இல்லாமல் சொல்கிறான், அதை மறுக்கிறதுக்கு நம்ம ஆட்களால் முடியல. அதாவது பணம், பதவி, விருது இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க அவங்க நினைச்சதை எழுத முடியாது. நான் என்ன சிந்தனை பண்ணுறேனோ அதை நான் வந்து எழுதுவேங்க. நான் யாருக்கும் பயப்படுறதில்லை. என்னுடைய கருத்தில் நான் வளைஞ்சு கொடுக்குறதும் கிடையாது. எனக்கு பாராட்டு வந்தாலும் ஏற்றுக்குவேன், அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்தாலும் ஏற்றுக்குவேன். அதனால தான் எனக்கு பல இடங்களில் பெரிய பண இழப்புகள்லாம் வந்திருக்கு. நான் எங்களுக்கு அந்த அம்மா ஜெயலலிதாவை தூக்கி பேசியிருந்தேன், அவங்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருந்தாலும் என்னுடைய வறுமையெல்லாம் எங்கேயோ போயிருந்துருக்கான். அதனால் வந்து காசுக்காக எழுதுவது, பணத்துக்காக எழுதுவது என்பது தமிழை காட்டி கொடுப்பதற்கு ஈடானது என்பது எழுது. என் பேர் வந்து பாலசுப்ரமணியன். என்னோட கேள்வி என்னன்னா, திராவிடம் அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல்ல அப்படின்ட்டு ஏன் அப்படி கேட்குறேன்னா, இப்போ வலைதளத்தில் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, நான் இப்போ லேட்டஸ்டாக என்ன உணர்வு வருதுன்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, தமிழால் எல்லாரும் இணைவோம், எல்லாம் தமிழர் அப்படிங்கிற பாயிண்டில் வரும்போது மதமும் சாதியும் வேரோடு அறுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு எல்லாம் வரும்போது திராவிடம் அப்படிங்கிற சொல் என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் அப்படிக்கு எப்போது தமிழர் என்று சொல்லும் போதே திராவிடர் எல்லாரும் ஒன்னா இணைஞ்சாங்க. உடனே அந்த தாக்கம் எப்படினா, உடனே அவங்களோட கோட்பாடு ஃபுல்லா பெரியார் அவரோட அந்த ஃபுல்லா எடுத்துட்டு அதை வச்சுதான் ஃபுல்லா தாக்குறாங்க, அதை வச்சுதான் இணைக்கிறாங்க அந்த திராவிடத்தை. இது வந்து திராவிடம் என்பது தமிழ் சொல் தானா? இது ரொம்ப நாளா எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு.
தமிழ்நாட்டினுடைய இந்த அவலங்களுக்கும் இவ்வளோ புத்திசாலர்களுக்கும் முதன் முதல் காரணமானவர் அந்த ஈவே ராமசாமி தான். இந்த 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் தமிழை ஒரு 100 ஆண்டுகள் பிறகு தள்ளிவிட்டாங்க. திராவிடம் என்பது தமிழ் சொல்லா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இந்த பாவாளர் வந்து சில தவறுகளும் பண்ணிட்டார். அவர் என்ன பண்ணாரு, தமிழ் திரமணம் திரவிடம் திராவிடம்னு வந்தது இன்னொரு வரி எழுதிட்டார். இதை பிடிச்சிக்கலானவங்க பாவாளரே சொல்றாரு தமிழ்ல இருந்து தான் திராவிடம் வந்ததுன்னு நீ என்ன அவரோட தெரியலான்னு கேட்கலாம். தொல்காப்பியர் சொன்னதே தப்பு, சில இடங்கள்ல தவறு பண்ணியிருக்காருன்னு என்னுடைய தொல்காப்பிய சிந்தனைங்கிற நூலில் நான் எழுதியிருக்கேன். அபய நடராஜன் கேட்டாரு நீ என்ன தொல்கா பேரோட பெரியாளான்னு கேட்டாரு. இது என்ன பெரியாள் சின்னாள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சிந்தனையில் வர்ற கருத்தை எடுத்து வைக்கலாம். இப்போ திராவிடம் என்ற சொல்லு எங்கே இருந்து வருது, இதை பற்றி 96 பக்கம் ஒரு நூலே நான் எழுதியிருக்கேன். இந்த திராவிடம் என்ற சொல்லு தொல்காப்பியங்களில் சங்க இலக்கியங்களில் இடைக்கால இலக்கியங்களில் கூட சில நிலைகளில் இல்லை. இப்போ என்ன சில பேர் சொல்கிறாங்க தமிழ்ன்ற சொல்ல வந்து சமஸ்கிருதத்தில் திராவிடம்னு சொல்கிறோம். இங்கே நம்ம தமிழ்னு சொல்கிற மாதிரி சமஸ்கிருதத்தில் நம்ம திராவிடம்னு சொல்கிறோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சரி, சமஸ்கிருதத்தில் திராவிடம் என்ற சொல் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வேதங்கள் இல்லை புராணங்கள் இல்லை ஒன்றுமே இல்லை. அப்புறம் திராவிடம் எங்கேருந்தியா வந்தது, ஏதோ ஒருத்தர் இடைக்காலத்தில் ஏதோ ஒரு கருத்தை வந்து சொல்ல அறிமுகம் செய்திருக்கான். நான் ஏற்கனவே சொன்னல அந்த மோனியர் வில்லியம்ஸ்னு ஒரு சமஸ்கிருத அறிஞர், அவர் என்ன எழுதுறாரு இந்த திராவிடம் என்ற சொல்லுக்கு திர என்ற வேர்ச்சொல்லிலிருந்து திராவிட் என்ற சொல்லு வந்திருக்கலாம். ஆனால் இதுக்கு இந்த சொல் வந்து வேதங்கள்லையும் புராணங்களில் இதிகாசங்கள் எங்கேயுமே இல்லை. அதனால் இது 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு யாரோ இந்த சொல்லை அவர்கள் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு அவர் எழுதுகிறார். இங்கே தமிழகத்துக்கு அந்த சொல் எப்படி வந்ததுன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டில் வந்த புத்த சமய துறவி வஜ்ரநந்தின்னு ஒருத்தான், அவன் வந்து திராவிட சங்கம்னு எழுதுகிறான். முதன் முதல்ல அதுதான் தமிழில் திராவிட சங்கம்னு வருது. இதில் நிறைய குழப்பம் இருக்குங்க. இந்த திராவிடங்கிற தலைப்பே ஒரு நாள் பேசுகிறாங்க. இப்போ சுருக்கமாக அவங்கள்ட்ட சொல்கிறேன், அது தமிழ் சொல்லும் இல்லை சமஸ்கிருத சொல்லும் இல்லை, இது இடையில எவனோ ஒருத்தன் உருவாக்கி கொடுத்துடலாம். அந்த ஒரு சொல்லுக்கு வந்து ஒரு வேர் இருக்கணும், அந்த வேர் வந்து திராவிடம் என்ற சொல்லுக்கு இல்லை. அதனால் அது தமிழ் சொல்லும் இல்லை சமஸ்கிருத சொல்லும் இல்லை, இவரெல்லாம் உருவாக்கின ஒரு சொல். அந்த சொல்லை பிரபலயமாக விளம்பரப்படுத்தினவன் அந்த கால்டுவல்னு ஒரு ஆள். அவன் கால்டுவல்னு வந்து பாவாளரே சொல்லுவார், அவன் சாணி ஏறி முடஞ்சு இருக்கணும் அம்பார். அவன் கால்டுவல் பெரிய அறிஞர்களே மணிமண்டலம்லாம் கட்டி இந்த திராவிட கட்சியோ பாராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஜெகவீர பாண்டியன்னு ஒருத்தர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம், அடிக்கடி அவர் திராவிடத்தை பற்றி அப்படியே படுத்து கட்டுவார் டிரைவில் எல்லாம். சுபவீர பாண்டியன். இப்போ ஒரு இனம் என்பதற்கு என்ன பொதுவான இலக்கணம் இருக்குன்னா, இப்ப நாமெல்லாம் தமிழ் பேசுறோம், நம்மளை என்ன இனம் என்று நீங்க சொல்லுவீங்க? தமிழ் இனம் என்றுதான் சொல்லணும். தெலுங்கு பேசுறான் அவனை என்ன இனம்னு சொல்லுவோம்? தெலுங்கு இனம்னு சொல்லுவான். ஜெர்மன் பேசுறான்னா அவன் ஜெர்மன்காரன் சொல்லுவான். இவன் திராவிட சித்தாந்தம் எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த திராவிட கருத்தியல் வச்சிருக்கவன், நாங்கள் இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள்ங்கிறான். நீ மொழியால் தமிழர்னா நீ இனத்தாலும் தமிழன் தான்யா. நாங்கள் இனத்தால் திராவிடர்கள்னா நீ திராவிடம்னு ஒரு மொழி பேசியிருக்கணும். அப்படி ஒரு மொழி இருந்தது அந்த நாட்டில், எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. நாங்கள் இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள்னு
இவன் இந்த திராவிட கட்சிக்காரன் சொல்றான். வேறு எந்த நாட்டிலேயாவது இது மாதிரி சொல்லுவானா, நான் இரத்தால் பிரெஞ்சுக்காரன் மொழியான ஜெர்மன்காரன் எவனாவது சொல்லுவானா? இதே வந்து அடிப்படையில் ஒரு மோசடியான ஒரு வாதம்ங்க. இந்த வாதத்தை அவர்கள் எதிர்கொள்ள மாட்டாங்க. நான் கேட்குறேன், திராவிடம் என்ற பேரில் ஒரு ஏழு எட்டு கட்சி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில், அந்த கட்சியினுடைய தலைவன் எவனாவது ஒருத்தன் தமிழனா காட்டுங்க, எவனாவது ஒருத்தன் தமிழனை காட்டுங்க. தமிழரை ஏமாத்துறதுக்கு இந்த திராவிடம் என்று சொல்லி அவர்கள் பயன்படுத்துறாங்க. நீங்க தமிழ்னு சொன்னாக்கா தமிழ் பேரை வச்சுக்க, இப்ப அமமுக வச்சிருக்காரு, அது கூட எதிர்ப்பு சொன்னாங்க. திராவிடங்கிற பேரு இல்லைங்க, அதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சிருக்காரு. இதுல திராவிடத்தே இருக்காங்க, அந்த கட்சிக்கு நம்ம எப்படி ஆதரவு கொடுக்கறதுன்னு சில பேர் எழுதலாம். இப்ப இந்த திராவிட சித்தாந்தம் என்பது ஒரு சில பேர் தாங்க, அந்த வீரமணி மாதிரி ஒரு ஆட்களுக்கு அவன் திராவிட பொங்கல்னு மூணாம் வருஷம் கொண்டாடினாங்க எக்மோர்ல. அவன் ஒரு 50 பசங்க போய் நின்று அந்த பானை எல்லாம் உடைச்சு, என்னடா பொங்கல் வந்து தமிழர் திருநாள், என்ன திராவிட பொங்கல்னு எங்கடா இருக்குன்னு சொல்லி பெரிய தகராறு சொல்லி அவன் அடுத்த வருஷம் நிறுத்திட்டாரு. இது ஒரு பெரிய மாயைங்க. இன்னைக்கு தமிழையும் தமிழரையும் தமிழ் மொழியையும் இனத்தையும் பின்னுக்கு தள்ளி ஏமாற்றுகின்ற ஒரு கபட நாடகம் தாங்க இந்த திராவிடம். இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆளுகின்ற வரை தமிழனுக்கு விடிவு காலம் இல்லை. இன்னைக்கு எல்லா ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து இன்னும் என்னென்ன ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலிருந்து எல்லாத்தையும் கொண்டுகிட்டு வந்தவனும் இவன் தான். இவங்க தான் நிலம் கொடுக்குறான், கையெழுத்து போடுறான், இப்போ தலைமை தாங்கி திறந்து வைக்கிறான். இப்போ இங்கே தூத்துக்குடியில் இருந்த அந்த செப்பு ஆலைக்கு அடிக்கல் நாட்டுலேருந்து பெரிய பிரமாண்டமான விழா நடத்தி கலைஞர் போய் அடிக்கல் நாட்டுறாரு. அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த ஸ்டாலின் வந்து 50 ஏக்கர் நிலம் கொடுக்குறாரு. இதெல்லாம் கையெழுத்துப்பட்டவங்க தோணுவேன். இன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்போ போராட்டம் நடத்துகிறோம், மக்களை வாங்கன்னு சொன்னீங்க. இது நிகழ்காலத்தில் நடந்ததுங்க, இது மக்கள் மறந்துட்டுங்க. ஒரு 10 ஆண்டுகள் நடந்ததே மக்கள் மறந்துதுன்னா, 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது இந்த தமிழர்களுக்கு சொல்றாங்கிறத கிடையாதுங்க. இந்த மாதிரி ஏதாவது பொய்ய சொன்னா உடனே அவன் இருக்கும், அவன் அப்புறம் நம்மளை எதிர்கேள்வி கேட்பான். நீ திராவிட இல்லாம வேற ஆள் ஆண்டா மட்டும் என்ன நல்லது நடத்துமா? நல்லது நடக்குதோ நடக்கலையோ, இந்த இனத்துக்கான ஒரு தலைவன் ஒரு முதலமைச்சர் கிடப்பானுங்க, அவன் வேலை இருந்துட்டு போகிறான். இன்றைக்கி கேரளாவிலையோ கன்னடத்துலையோ மகாராஷ்டிராவிலையோ குஜராத்லேயோ அந்த மாநிலத்தை சேரானவன் எவனாவது முதலமைச்சராக வர முடியுமா? இன்றைக்கி 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய தலைவிதி தமிழன் நல்லாதான் முதலமைச்சராக இருந்துட்டுருக்கான். இந்த கொடுமை உலகத்தில் எங்கே நடக்கும்? இதெல்லாம் கேட்குறவங்கள என்ன சொல்கிறான்? தீவிரவாதிங்கிறான், தமிழ் தேசியவாதிங்கிறான். அவர் வைகோ வந்து அவர் எனக்கு நண்பர் தாங்க, அவர் என்னோட நூறுலாம் வந்து வெளியிட்டிருக்காரு. அவர்களை என்னென்னலாம் பேசுகிறாரு, இப்போ வந்து வேறு மாதிரி பேசுகிறேன். இதெல்லாம் எங்கே நிற்கிதுன்னா, பணம் பதவி விருது. இப்போ அவர்களை எப்படி பதவி கொடுக்குறேன்னாக்கா, அப்புறம் அவர் அது இதில் இதில் முதன்மை வணிகன் தமிழ்நாட்டில் ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் தாங்க வைரமுத்து. தமிழை விற்கிறவன் அவன் தான். எவ்வளவு அசிங்கமாக அவன் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? இவர்களால் தாங்க இந்த தமிழர்கள் ஏமாற்றப்படுறாங்க. ஆண்டாளை பற்றி அவன் எழுதுனான், எழுதணும்னா சொல்கிறான். அப்புறம் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு நான் மதிப்பு கேட்குறேன்னு சொன்னாலும் அப்புறம் எதிர்ப்பு எழுதுகிறேன். தமிழன் எவனாலும் மதிப்பு கேட்பானா? தப்பு பண்ணியிருந்தா கூட ஆமையா போயா சொல்றேன், அடுத்த தடவை நான் பார்த்துக்கணும் சொல்லுவானே தவிர, மன்னிச்சுங்கன்னு எவனை அவனுக்கு அந்த தன்மானம் இடம் கொடுக்காதுங்க. நீங்கள் தமிழனாக இருந்தால் எவனும் மதிப்பு கேட்க வேண்டாம், அவன் மதிப்பு கேட்குறான், அவனுக்கு வேண்டியது பணம். அதனால் வந்து இது இந்த திராவிடங்கிற சித்தாந்தமே அடிப்படையில் கொள்கை இல்லாதது.
எந்த கொள்கையுமே இல்லாது 50 ஆண்டுகளா ஒரு வெளி நிலத்தை வந்து தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான்னு சொல்லப்போ இந்த மக்களை பற்றி வெளி மாநிலத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பான்? அதாவது தொடர்ந்துங்க, ஒரு இடைவெளி கூட இல்லாம இந்த ஆட்சி நடந்திருக்கு. இவர் எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழன்தான்னு சொன்னாலும் அவர் அந்த திராவிட பேர் தான் வச்சிருக்காரு. ஆ, வீரமணி சொல்கிறான் இவனும் திராவிடனும் கிடையாதுங்க, இவங்களை தூக்கி எறியணுங்கிறான். எடப்பாடி திராவிடம் இல்லை, இவனை தூக்கி எறியணுங்கிறான் அவன் வீரமணி. இப்படி தாங்க இருக்கு. அது தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு பல்கலைக்கழகம் வச்சு நடத்துகிறார். ஒரு 50 ஏக்கர் நிலத்தை வந்து இவன் வளைச்சி வீரமணி சேர்த்துக்கிட்டான். அவர் கலைஞர் பார்த்தாரு, இவரடா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு இந்த நிலத்தெல்லாம் வந்து கொடுக்குறான்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார். உடனே குடிக்கிட்டார் அவர். இவருக்கு உடனே கலைஞர் மேலே வேகம் வந்துடுது. அவன் பிடிச்சிருக்கானா அப்படின்னு கலைஞரை திட்டிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாள். அப்புறம் இந்த அம்மா முதலமைச்சர் வந்தது, அது என்ன போய் பார்த்தேன் என்ன பண்ணாலும் தெரியல. அப்புறம் அந்த 50 ஏக்கர் நிலத்தையும் கொடுத்துட்டாங்க, திரும்பி கொடுங்கன்னு அந்த அம்மா ஒரு உத்தரவு போட்டுது. உடனே என்ன பண்ணுறான், சமூக நீதி காத்த வேற வீராங்கன்னு ஒரு பட்டம் கொடுக்குறான். சமூக நீதி காத்த வேறாங்க வீராங்கன்னு எந்த பிராமணர்களை எதிர்த்து பெரியார் இயக்கம் நடத்தி எந்த திராவிடர் கழகம் நடந்ததோ அவரே ஒரு பிராமண பெண்ணுக்கு சமூக நீதி காத்த வீராங்கன்னு இவன் சொல்றதெல்லாம் எப்படி நீங்க ஏத்துக்குவீங்க? ஏதாவது ஒரு கொள்கையில வந்து பிறந்ததுலேருந்து சாகிறவர்கள் சரியா இருக்கலாம், அது தப்பா இருந்தாலும் இருந்துட்டு போகுது. எனக்கு பிஜேபி கிட்ட பிடிச்சது அதுதாங்க. அவன் தப்பா ரைட்டு, அவன் சொன்னதுல ஸ்டடியா இருக்கான். அவன் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, ஆட்சி வரலனாலும் சரி, அவன் கொள்கையை கொண்டு போறதில்ல அவன் சரியா இருக்கான். அதை பத்தியெல்லாம் அவன் கவலைப்படுறதில்ல. இப்போ மக்கள் அந்த மாதிரி இருக்கியா, ஓட்டு வருதுன்னா ஒரு பேச்சு பேசுறான், வாக்குன்னா ஒரு பேச்சு பேசுறான். இந்த திராவிடம் என்பது அப்பட்டமான ஒரு மோசடி சொல். ஐயா வணக்கம். என்னோட பேர் கண்ணன், அரியலூர் மாவட்டம் தத்தனப்பட்டவர்கள் கிராமம். ஊரில் அவங்கள சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. இங்கே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கங்கை வண்ணன் கழகத்துக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி, நீங்கள் பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க, அந்த சுனேரியர்களை பற்றி சொல்லும்போது அந்த எழுத்தை சொன்னீங்க, யாப்பு அப்படின்னு சொன்னீங்க. அந்த யாப்புன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு தோணுச்சு, பள்ளி காலத்தில் படிக்கும் போது அந்த இலக்கணத்தை வரையறுக்கிற பங்கு எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம்னு சொல்லிட்டு அந்த யாப்புக்கும் அந்த யாப்பு இலக்கணத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? யாப்பு யாப்பு இலக்கணம் ரெண்டும் ஒன்று ஒன்று தான். அப்புறம் அது எழுத்து சொன்னீங்க, அது அந்த எழுத்து வந்து அந்த ஆப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஆப்பு எழுத்து வர யாப்பு ஆப்பு வந்து இந்த எழுத்து வடிவங்க. அது இந்த யூனிஃபார்ம் லெட்டர்னு சொல்லுவாங்க, அது மேல் பக்கம் அகலமாக இருக்கும், கீழே குறைஞ்சி வரும். அது வெள்ளக்காரன் வச்ச பேர். யாப்புங்கிறது வேற, யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் என்பது வேற, அது வேற. அது ஆப்பு, இது இது யாப்பு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது உலகத்தில் வந்துங்க ஒரு எழுத்துக்கு மொழியில் வந்து எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் தாங்க உலகத்தில் எல்லா மொழிக்கும் இருக்கு. எந்த மொழி எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் அப்படின்னு ரெண்டு தான் இருக்கு. தமிழுக்கு மட்டும்தான் பொருள் இலக்கணம்னு ஒன்று இருக்கு. இந்த பொருள் இலக்கணம்னு உலகத்தில் எந்த மொழிக்கும் கிடையாது. இதுதான் தமிழுக்கு தனி சிறப்பு. இந்த பொருள் இலக்கணம் என்ற ஒரு அமைப்பு எந்த மொழிக்கும் இல்லை. ஏன்னா தொல்காப்பியர் சொன்ன மாதிரி தமிழில் உள்ள எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்குங்க. நமக்கு தெரியலங்கிறதுக்காக அது பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ யாழ் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு தமிழில், யாழ்னு ஒரு சொல் இருக்கு, அது ஒரு இசைக்கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யாழ் என்ற சொல்லுக்கான மூலச்சொல் இது ஒன்று இருக்கணும். தமிழில் இருக்கிற எல்லா சொல்லுக்குமே மூலச்சொல் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வேர்ச்சொல் ஒன்று இருக்கும். இந்த யாழ்ங்கிற சொல்லுக்கு மூலச்சொல் எதுன்னா ஏழு, செவன். ஏன் அதுக்கு ஏழுன்னு பின்னா ஏழு நரம்பு அதில் இருக்கும்.
அந்த ஏழு வந்து யாழ் ஆகுது. இந்த யாழ் என்ற பேர் சொல்லுக்கு பிறகு யாழினின்னு இப்போ நிறைய பேர் வச்சுக்கிறாங்க, பெண்கள்லாம் பேர் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லினுடைய வளர்ச்சி. அந்த மாதிரி வந்து ஒரு சொல்லுக்கு வந்து மூலை சொல்லோ வேறு சொல்லோ இல்லைன்னா அது வந்து ஒரு கலப்பு மொழி, கடன் வாங்கின மொழி. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். தரை என்று தமிழில் ஒரு சொல் இருக்கு, தரை நிலம். இந்த தரைங்கிற சொல்லு சமஸ்கிருதத்தில் திர அப்படின்னு வருது. எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா தெர அப்படின்னு வருது. தெர, டிஇஆர்இ, தெரன்னு வருது. கிரேக்க மொழியில் போகும்போது அது தெரேன்னு வரும். அந்த கிரேக்க மொழியிலேருந்து ஆங்கிலத்துக்கு வரும்போது அவன் டெர அப்படின்னு அவன் ஆங்கிலத்தில் சொல்கிறான். இது பாருங்க, இந்த தமிழ் சொல்லு எங்கெங்கெல்லாம் போய் எப்படி வந்து டெரன்னு வந்திருக்கு. அந்த டெரங்கிற ஆங்கில சொல்லு தான் அதிலிருந்து வர்றதுதான் டெரக்கோட்டா. டெரக்கோட்டான்னா எதில் செய்கிறாங்க? மண்ணில் செய்கிறாங்க, மண்பொம்மை. அதுதான் டெரக்கோட்டான்னு பேர். டெரிட்டரி, ஒரு நிலப்பகுதி. இந்த டெரிட்டரியில் வன்முறையில் ஈடுபடுறவன், துப்பாக்கியை தூக்கிட்டு வர்றவன டெரரிஸ்ட்டுங்கிறான். இப்படி நூற்றுக்கணக்கான ஆங்கில சொற்கள் அந்த டெரங்கிற சொல்லிலிருந்து வருது. இதனுடைய மூலம் எங்கே இருக்கு? தமிழில் தரை என்ற சொல். இதெல்லாம் எப்படி எப்படிலாம் போய் எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன சொற்களை உருவாக்குவார். இப்படி ஆயிரக்கணக்கான சொற்களை நம்ம தமிழ்லேருந்து பிற மொழிகள் தான் நம்ம எடுத்து பார்க்கலாம். இதில் கிறிஸ்தவர்கள் வந்து அன்னை மேரின்னு சொல்லுவாங்க, மரியாள், அன்னை மேரி. இந்த மரியாள் என்று சொன்ன வந்து இடையினரா போட்டு எழுதுவாங்க, மரி மரியாள் அப்படின்னு. எபிரேய மொழியில் மெரி அப்படிங்கிற சொல்லுக்கு ஆட்டுக்குட்டின்னு பொருள். எபிரேய மொழியில் ஆட்டுக்குட்டி. அது ரொம்ப பெண்கள், யூத பெண்கள் நிறைய பேர் அந்த பேரை வச்சுக்குவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மெரிங்கிற சொல்லை ஏன் வச்சுக்கிறாங்கன்னா, ஆட்டுக்குட்டி வந்து அந்த யூதருடைய கடவுளுக்கு ரொம்ப விருப்பமான பலிப்பொருள்னு ஒரு நம்பிக்கை. அதனால் அந்த பெண்கள்லாம் வந்து மரி அப்படின்னு பேர் வச்சுக்குவாங்க. ஆட்டுக்குட்டின்னு அதுக்கு பொருள். தமிழில் மரின்னு ஒரு சொல்லு இருக்கு தெரியுமா, அதுக்கு என்ன பொருள்? ஆட்டுக்குட்டின்னு தான் பொருள், ஆடுன்னு தான் பொருள். இதே தமிழில் உள்ள மரி தான் அதை செம்மறின்னு சொல்கிறோம். கொஞ்சம் சிவப்பாக இருக்கிறனால செம்மறிங்கிறான். இந்த மரி என்ற சொல்ல வந்து கிரேக்கத்தில் போகும்போது மரியாங்கிறாங்க. இங்கிலீஷில் அது வரும்போது மேரின்னு வருது. இந்த மேரிங்கிற சொல்ல தமிழ் படுத்துனவங்க மரி அன்னைன்னு போட்டு இடையினரா போடுறாங்க. மரி அன்னைன்னு அந்த இடையினரா போட்ட சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மரி அன்னைன்னா செத்து போகிறேன் அம்மான்னு அர்த்தம். மரியன்னா செத்து போன அம்மா. இந்த பேர் யாராவது வைப்பாங்களா? அப்படி ஒரு பேரை வைக்கிறது அவங்களுக்கு விருப்பாங்களா? தமிழில் வந்து மரி என்ற சொல்லு வலினம் போடுறது ரா. இதை தான் அவங்களும் வச்சுருக்காங்க எபிரேய மொழியில். இதை மொழி பெயர்த்தவன் இடையினராக போட்டு அந்த அம்மாவை சாவடிச்சுட்டான். அதனுடைய பொருள் தெரியல அவங்களுக்கு. அதான் நான் சொன்னேன், தமிழில் வந்து ஒரு ஒரு சொல்லுக்கும் பொருள் உண்டு. இதை ஆழ்ந்து சிந்திச்சு நாம் அதை பயன்படுத்தணும். ஒரு எழுத்து மாறி போச்சுன்னா கூட தமிழில் பொருள் மாறி போகும். இப்போ கோமகன்னு ஐயா அண்ணன் பேர் கோமகன், உங்களில் பல பேருக்கு தெரியும். கோமகன்னா ரெண்டு பொருள் சொல்லலாம். இளவரசன்னு சொல்லலாம். கோமன்னா அரசன், மகன்னா இளவரசன். கோமகன்னா பசுவின் கன்றுன்னு ஒரு பொருள் இருக்கு. பசுவின், பசுவினுடைய கன்று. கோன்னா பசு.
இப்படி தமிழில் நிறைய வந்து பொருள் பொதிஞ்ச சொற்கள்லாம் நிறையா இருக்குங்க. அது ஒரு ஒரு சொல்ல வந்து அரிங்கிற ஒரு சொல்லுக்கு தமிழில் 108 பொருள் இருக்கு. அரிங்கிற ஒரு சொல்லுக்கு இந்த மாதிரி ஒரு சொற்களுடைய வளமை வந்து தமிழை தவிர உலக மொழிகள் எதுவும் கிடையாது. இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப நன்றிப்பா. அடுத்து வேற ஏதாவது கேள்விகள்? சிந்து சமவெளி நாகரிகம் சொல்றீங்களா, அது தமிழர்கள் தான் வாழ்ந்தாங்களா? சிந்துவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம் தான். ஏதாவது மாற்று கருத்து எதுவும் இல்லை. நீங்கள் பாடப்புத்தகத்தில் படித்ததெல்லாம் இங்கே பேசாதீங்க. பாடப்புத்தகம் சுத்தப்பாக தான் எழுதியிருக்கான். நான் 6வது படிக்கும்போது சிந்து வழியில் இருந்த திராவிடர்கள் ஆரியர்கள் போரில் வென்று தென்னிந்தியாவுக்கு தோற்றுவிட்டாங்க. ஆரியர்களிடம் திராவிடர்கள் தோற்று போனாங்க, அதனால் அவங்க தென்னிந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அவன் எழுதியிருக்கான். நான் வேதங்களை படிச்சிருக்கேன், புராணங்களை படிச்சிருக்கேன், இதிகாசம், ஸ்மிருதி, வட இந்திய சமஸ்கிருத இலக்கியங்கள்லாம் ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன். ஒரு இடத்துல கூட ஆரியர்கள் போரிட்டதற்கான செய்தியே இல்லை. ஒரு இடத்துல கூட ஆரியர்கள் போர் செய்தார்கள் என்பதற்கான செய்தியே கிடையாது. அவன் போரே செய்ய மாட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான், யாரையாவது தூக்கி வச்சு அவர்கள் மூலமாக அவனுடைய காரியத்தை நிறைவேற்றிக்குவான். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்பு வந்து பிராமணர் அமைப்பு. அது பிராமணர்களை எவனையும் பிரதம மந்திரிக்கு நிறுத்த மாட்டான். பிற்பட்ட வகுப்பிலிருந்து ஒரு ஆளை தான் தூக்கி அவன் நிறுத்துவான். இவை சொல்றதை அவன் கேட்கணும். இப்போ மோடி வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவன்னு சொல்றானே, அது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பிராமணர்கள் தான் அவனை ஆட்டுறாங்க. நீங்க இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா, புராணங்களை பார்த்தீங்கன்னா, எந்த பிராமணனும் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறதில்ல. பிராமணர்கள் கடவுளாக சொல்லக்கூடிய ராமர் கிருஷ்ணர் இன்னும் இந்த மாதிரி கடவுள் அவதாரங்கள்லாம் என்ன சொல்லுது, பிராமணனை நான் உயர் ஜாதியாக படைச்சிருக்கேன், எல்லா சமூகமும் வந்து பிராமணனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு கிருஷ்ணர் சொல்லுவார், ராமர் சொல்லுவார். இவன் என்ன சொல்றான், கடவுளை சொல்லிவிட்டது நீ என்னடா மறுக்கிறம்மா. இவர்களுடைய பாணி எப்பவுமே அவர்களை முன்னிறுத்தாமல் யாராவது ஒரு பிற்பட்ட ஒரு சமூகத்தை முன்னிறுத்தி அவர்களுடைய வேலைகளை எளிமையாக செய்வாங்க. இதுதாங்க பிராமண தத்துவம். அதுதான் இன்னி வரலாம் நடந்துகிட்டு இருக்கு. 2000 ஆண்டுகளாக அதை தான் அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க. ஆரியர்கள் சொல்றாங்களே, தமிழர்கள் தவிர மீதி எல்லாமே ஈராக் வந்து வந்தவங்க தானே இந்தியாவுக்கு. இதுவரையில் ஆரியர்கள் யார், அவங்க எங்கிருந்து வந்தாங்க, எந்த காலத்தில் வந்தாங்க, அவருடைய வரலாறு என்ன, இதுவரையில் யாருமே தெளிவுபடுத்தலைங்க. தெளிவுபடுத்தினா அவருடைய உண்மை நிலைமை புரிஞ்சு போகும். அதனால் வந்து அவருடைய வரலாற்றை அவன் சொல்லவே மாட்டான். இன்னொரு 100 வருஷம் ஆனால் கூட ஆரியருடைய வரலாற்றை அவர்கள் சொல்ல மாட்டாங்க, எழுதவும் மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சமஸ்கிருத மொழி 25,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதுன்னு சொல்லுவான். அதுக்கு யாரும் மறுப்பு சொல்லணும்னா அதை இன்னொரு விட சொல்லுவான். அப்புறம் ஒருத்தருமே சொல்லணும்னா அதை பாடம் எழுதிடுவான். அப்புறம் 100 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஆரிய மொழி 25,000 ஆண்டுகளுக்கு முன்பு சமஸ்கிருதம் தோன்றியது அப்படின்னு அதை பதிவு பண்ணுவோம். இப்போ மறுப்பு சொல்றதுனால தாங்க இப்போ அந்த சிக்கல்கள்லாம் நீ தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கு. என்ன ரொம்ப பேர் தீவிரவாதின்னு தான் சொன்னான். ஹிந்து, தமிழ், ஹிந்து, இங்கிலீஷ், ஹிந்து, தினமலர், தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் என்னுடைய ஆர்டிகல் எதுவுமே போடமாட்டாங்க, எல்லாம் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நான் அவங்களுக்கு அனுப்புறதும் கிடையாது.
அதனால இந்த தமிழ் தீவிரவாதம்னு அதுக்கு ஒரு முத்திரை வந்து வச்சுருக்காங்க. தமிழை பற்றி பேசுனா இந்த தீவிரவாதம்ங்கிறான். ஹிந்திய சமஸ்கிருதத்தை பற்றி பேசுனீங்கன்னா இந்த தேசியம்ங்கிறான். இந்த திராவிடங்கிறது எவ்வளோ அப்பட்டமான மோசடியோ அதை விட ஒரு பெரிய மோசடி இந்த தேசியம்ங்கிறது. என்ன தேசியம் வந்து வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடி 50,000 தேசம் இருந்ததுன்னு எழுதி வச்சுருக்கான். அவன் வந்து வரி வசூல் பண்ணுறதுக்கு இந்தியான்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கலாம். இன்றைக்கி வந்து எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் எல்லாம் இந்தியர்கள், வேற்றுமையில் ஒற்றுமை, வேற்றுமைன்னு பிரிச்சுட்டு அப்புறம் எங்கே இருக்கியா ஒற்றுமை? பல இன மக்கள் சேர்ந்து நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கான்னு அவன் பேசிக்கிட்டு இருப்பான். எங்கே இருக்குது வேற்றுமையில் ஒற்றுமை? வேற்றுமைங்கிறது இந்த எழுச்சி, ஒற்றுமைங்கிறது இந்த எழுச்சி, இரண்டையும் கூட இரவும் பகலும் ஒன்றா சேருமா? அப்புறம் என்ன வேற்றுமையில் ஒற்றுமை? இப்படிலாம் பல கருத்த முரண்பாடான செய்திகள்லாம் அவன் சொல்லிட்டு இருப்பான். அனைவருக்கும் வணக்கம். ஐயா வந்து ஒரு யார் சொன்னார்னு சொல்லல, நீங்க பேர் சொல்லல, யார் சொன்னாங்க 25 வருஷம் படி சமஸ்கிருதத்தோடு சொன்னாங்கன்னு சொல்லி தமிழ் வேதாஸ் அப்படின்ற பிளாக்ல எழுதிருக்கு. சரி சரி. இப்போ என்ன ஒரு தின்ன தமிழ்நாட்டில் டாக்டர் நாகசாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அவர் என்ன பண்ணுறாங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட்டை தூக்கி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறாரு, 50 புத்தகத்து மேலே எழுதியிருக்கிறாரு. அதில் 2 புத்தகத்தை வந்து நான் குறிப்பாக சொல்லி ஆகணும். ஒன்று வந்து எ மிரர் ஆஃப் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழர்களுடைய அடிப்படையிலேயே தகர்க்கணும்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு அவர் எடுக்கிற ஆயுதம் என்னென்னா தொல்காப்பியம், திருக்குறள், சிலப்பதிகாரம். இது மூணையும் எடுத்துகிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாமே வந்து வேத சாஸ்திரங்கள்லேருந்து களவாடப்பட்டது, திருடப்பட்டது. இது தொல்காப்பியரோட சொந்த கருத்து கிடையாது, திருக்குறள் திருவள்ளுவர் சொந்த கருத்து கிடையாது. அதேமாரி இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரமும் அவருடைய சொந்த கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சார். அதுக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்பிச்சு. அதற்கு தமிழ் அண்ணல்னு ஒரு தமிழ் பேராசிரியர் இருந்தார். அவர் வந்து ஒரு மறுப்பு நூல் வந்து தமிழ் எழுதி வெளியிட்டார். அது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டாங்க சென்னையில். அவர் ஆனால் தமிழ் எழுதினார். அதுக்கு பதில் நாகசாமி எழுதின புத்தகம் வந்து ஆங்கிலத்தில் இருந்தது, அதுக்கு பதில் எழுதுனது வந்து தமிழில் இருந்தது. அது ஆங்கில மயமாக்கி மறுபடியும் இன்னொரு புத்தகம் வெளியிட்டாங்க, அதுவும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டாங்க. இப்போ ஒரு 1.5 வருஷம் படி மறுபடியும் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, திருக்குறள் அண்ட் அப்ரிச்மெண்ட் ஆஃப் சாஸ்திராஸ் அப்படின்னு அதுக்கு தனியாக ஒரு புத்தகம் எழுதி அதுவும் ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கிறார். இதை படித்து நம்ம தமிழர்கள்லாம் கொஞ்சம் கோவப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, சின்ன சின்ன கட்டுரைகள், தமிழ் மந்த்லி தனி சுற்றுக்கு வர சில மேகசின்லாம் இருக்குது தமிழ்நாட்டில், அதில் சில பேரோட கண்டனமாக கட்டுரை எழுதி வெளியிட்டுருக்காங்க. தமிழர் கண்ணோட்டன்ற புத்தகத்தில் ஐயா கூட அதுக்கு ஒரு 5 பக்கம் 6 பக்கத்தில் ஒரு மறுப்பு கட்டுரை வெளியிட்டுருக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, யாராவது புத்தகம் எழுதுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தேன். இது வரைக்கும் யாரும் எழுதலை. நானே வந்து இப்போ 3 மாதம் கஷ்டப்பட்டு எழுதி முடிச்சிட்டேன் ஆங்கிலத்தில். இன்னும் நூல் வடிவத்தில் வெளியே வரப்போகுது. அதை தமிழ் நான் எழுதுனா ஆங்கிலத்தில் எழுதுகிறேன். அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கிறதால நான் அதை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். ஆனால் தமிழர்கள் மத்தியில் அந்த கருத்து போகணும், எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரியாதுன்றதால அதை தமிழாக்கிற பணியை வந்து ஐயா செஞ்சு தரேன்னு சொல்லி ஒத்துட்டுருக்குறாங்க. நீங்கள் சொன்ன கருத்துக்கே அதை சொல்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நன்றியுரை. நன்றியுரையாற்ற வாழ்வியல் இலக்கிய பொழில் அமைப்பின் தலைவர் பாவலர் எல்ல கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடை கழிக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டல். இன்றைய தலைப்பிற்கும் எனக்கும் ஒரு பொருத்தம் உண்டு. கடல் கடந்த தமிழ், தமிழ் அன்று
கடல் கடந்து பரவி இருந்தது. நாங்கள் பொருள் தேடி சிங்கை வந்தோம். ஆனால் அப்போதைய பாடத்திட்டங்களான தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், வரலாறு, இந்த ஐந்து பாடங்களில் தமிழையும் ஒதுக்கி விடுவோம், வரலாற்றையும் ஒதுக்கி விடுவோம், மற்ற மூன்று பாடங்களை படித்த பின்புதான் நான் சிங்கையை வருவதற்கு அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்ததனால் அந்த பொறியியல் துறையில் படிக்கும் பொழுது நான் இங்கே வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிந்தது தமிழின் ஆழம், அதை தவறவிட்ட வரலாறு, இதையெல்லாம் ஒருவிக்க இன்றைக்கு கற்றுக்கொண்டதாக நாங்கள் அறிகிறோம். அதன் வழியில் இன்று பல அரிய தகவல்களை தொகுத்து அளித்த ஐயா முனைவர் மாசோ விக்டர் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடன் வந்திருக்கும் நண்பர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியை பொறுமை காத்து அமைதியாக அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கி அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக பேசும்போது கைத்தட்டல் ஆரவாரம் எல்லாம் ஆர்ப்பரிக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நிகழ்ச்சி சிறப்பாக அமைதியாக எல்லாரும் கேட்டிருக்கீங்க. இது இது எல்லாருமே வந்து ஒரு தமிழ் இனத்துக்கே ஒரு பெரிய வெற்றி நினைக்கிறேன் நான். ஆகையினால இந்த சிறப்பு அங்கத்திற்கு வந்து பங்கு பெற்ற யாவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.